வல்லமையாய் இறங்கி கிரியை செய்யும்படியாக, இந்த நாள் வந்த ஒவ்வொருத்தருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, தடைகளை தேவன் மாற்றும்படியாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக, தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் பரத்திலிருந்து கடந்து வரும்படியாக, தடைகளை மாற்றி தேவ பிள்ளைகளை தேவன் கொண்டு வரும்படியாக, கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் அல்லது தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கர்த்தர் மாற்றித்தரும்படியாக, உம்முடைய அன்பின் கரத்திலப்பா அன்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனும் ஆனார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனார் என்ற பாடலை பாடி அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பாடுவோம். அவர் நமக்கு அடைக்கலம், கோட்டையும், துர்கமும், வெளிச்சமாய் இருப்பாராக. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோ, பயப்பட மாட்டோ, பயப்பட மாட்டோ, பயப்பட மாட்டோ. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. யுத்தங்களை தடுத்து ஓயம் பண்ணுகிற தேவன், அதில் ஈட்டியை முறுக்கே முறித்து வில்லை ஒடுக்குகிற தேவன் அவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறா, யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறா, ஈட்டியை முறுக்கிறா வில்லை ஒடுக்கிறா, ஈட்டியை முறுக்கிறா வில்லை ஒடுக்கிறா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. அமர்ந்திருந்த அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர், பெரியவர், உலகி ஆள்பவர், நம்மளுடைய இரட்சகர். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர், பெரியவர், உலகே ஆள்பவர். உயர்ந்தவர், பெரியவர், உலகே ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்ம உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. அமர்ந்திருந்த அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்கள் கூட கடந்து வந்திருக்கிறோம். அமர்
அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ. உயர்ந்தவர் பெரியவர் உலகே ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகே ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பெருனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சொல்லுமா, தேவன் நமது அடைக்கலமும் பெருனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்ம உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் எல்லாரும் கைவிட்டுருவாங்க, எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன், நான் உனக்கு அரணாக இருப்பேன், நான் உனக்கு பல உன்னுடைய வலதக்கரத்தை பிடித்து இருப்பேன். நான் ஆபத்து காலத்தில் உதவுகிற ஒரு நல்ல தெய்வன் என்று சொல்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கை ஒரு நாள் குறுகி போவதில்லை. அல்லேலூயா. அது ஆசீர்வதிக்கிற கரம், நம்மளை அரவணைக்கிற கரம், நம்மளை தேற்றக்கூடிய கரம். அந்த கரத்தை நம்ம பற்றி பிடித்துக் கொள்வோமாக. நல்ல கரங்களை தட்டி பாடும், உற்சாகமாய் பாடும். ஆமே. காலவிட தெய்வ பிரசன்னம் மகிமையாய் இறங்கி வருவதாக. திருசபையே கிரியை செய்வாய், அது திவ்ய அன்பு.
திருவிடுவாய் தலைமுறை தலைமுறை. அல்லேலூயா, தாழ்த்திட தேவன் அருள் புரிவாராக. திரு சபையே கிரிய செய்வா, திவ்ய அன்பில் பெருகிடுவா. திரு சபையே கிரிய செய்வா, திவ்ய அன்பில் பெருகிடுவா. தலைமுறையாய் தலைமுறையாய் தாழ்த்திட அருள் புரிவா. தலைமுறையாய் தலைமுறையாய் தாழ்த்திட அருள் புரிவா. தஞ்சம் ஏற்று உன் அரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். நெஞ்சமேனே அஞ்சிடாதே, தஞ்சம் ஏசு உன் அரணே. நெஞ்சமேனே அஞ்சிடாதே, தஞ்சம் ஏசு சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா தேதிமா ஏண்டும் ஏண்டும் பிழைப்பா. விசுவாசத்தா தேதிமா ஏண்டும் ஏண்டும் பிழைப்பா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார், உனக்கு பலனாயிருக்கிறார், உன் பட்சத்தில் அவர் இருக்கிறார். தஞ்சம் ஏசு உன்னரனே, நெஞ்சமேனே அஞ்சிடாதே, தஞ்சம் ஏசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை தம்முடனே சீக்கிரம் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமா ஏண்டும் ஏண்டும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்கள் பதாரார். அல்லேலூயா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, சேனைகளின் கர்த்தர் நீர் நம்மோடு கூட இருக்கிறீரப்பா. ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு ஒதுக்கிற தேவன். அல்லேலூயா, பகலில் வெயிலாவதும் இருளில் நிழலாவதும் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டென்றா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை நம்ம எல்லோரும் மயமப்படுத்துவோம், நல்ல மயமப்படுத்துவோம், நல்ல சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரையும் மக்கள் மகிமை 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 என்று சொல்லி அல்லேலூயா அவரோடு செலவிடுகிற ஒரு நேரம். இது உபஸ்தவத்துக்கு வந்து அவரை நீங்கள் எத்தனை மணி நேரம் துதிக்கிறீங்களோ
அதெல்லாம் அவருடைய பார்வையில் காலில் பார்த்து கொள்ளப்படும். அதெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. எது வந்து போனோன்ற ஒரு கணக்கல்ல, நீங்கள் எவ்வளவாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் எழுதி வைத்து, அல்லேலூயா, ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து, அல்லேலூயா, ஒரு நாளில் அவருக்கு முன்பதாக நாம் கடந்து செல்கிறதான வேளையில் அதெல்லாம் வாசிக்கப்படத்தக்க அளவில் கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஏதோ சாதாரணமாய் இங்கே வந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களை அழைத்து வந்தவர் இயேசு. அல்லேலூயா. அந்த தேவன் உங்களை நடத்துவார். நம்ம எல்லாம் சேர்ந்து உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம் சொல்ற. ஓ தேவ பிரசன்னம், தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று சொல்லி பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நானும் நீங்களும் அவருடைய நாமத்தை வாழ்த்துகிறோம். வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாம வாழ்ந்தவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாம வாழ்ந்தவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம் சொல்ற. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மளை மறவாத தேவன், தகப்பனை போல இரக்கமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல தேவன் நமக்குண்டு. மறந்தாலும் என்னை மறவாதவள், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு பரிசுத்தரே என்று சொன்ன பணிகிறார்கள். பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வாழ்க வென்று தொழுகிறேன் யா. பூமி
மண்ணான உம் நாம வாழ்க வென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் சொன்ன ஆனந்தம் உங்க சத்தம் இருக்கு. ஓ பிரசன்னம் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர். ஆமென். நம் ஆண்டவர் கூடவே நம்மளை நடத்துகிறவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர் சொல்லுவோம். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர் போல பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் சொல்லுங்க. பிரசன்னம் ஆண்டவர் உம்மோடு இணைக்கிறது. உம்முடைய பிரசன்னம் எங்களை பலப்படுத்துகிறது. உம்முடைய பிரசன்னம் தடைகளை மாற்றுகிறது. ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி நீங்களாகவே சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வந்த போதும். ஆண்டவரே நீங்க வந்த போதும் என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும், எல்லாம் ஆகும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லா தேவனை மையப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அந்த மகிமையின் மேகம் நம் நடுவில் இறங்கி வரட்டும். அந்த மேகம் இறங்கி வந்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நம்ம எல்லாரும் மேகமே நடக்கும்
இன்னைக்கு திறக்கப்படட்டும் ஐயா. தெய்வம் நீங்க பேசுங்க ஆண்டவரே. தேச மகன் என்று, தேச மகள் என்று என்ன பேரை சொல்லி, என்னுடைய தேவையை சொல்லி எனக்காக பரிந்து பேசுங்க ஆண்டவரே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். சொல்லுங்க, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். தேச மகன் என்று நித்தம் சொல்லணும், தேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்தில முன் சென்ற மேகம் நடக்கும் பாதை தானே. நாள்தோறும் எனக்கு காட்டுங்கப்பா, நான் நடக்கிற வழி எனக்கு காட்டுங்கப்பா, நான் நடக்கிற வழி உங்களுக்கு பிரியமா இருக்கட்டும், உங்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிற வழியா இருக்கட்டும் ஐயா. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதை தானே நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதை தானே நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க வந்த போதும், நீங்க பார்த்தா போதும், உங்களோட பிரசன்னம் இறங்கினா போதும். என் வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. உமக்குள்ள மகிழ்ந்து கலக்கூறக்கூடிய கிருபை இந்த நாளுக்கு எங்களுக்கு தாரும். நாங்க செய்கிறது உமக்கு பிரீதியை கொண்டு வரட்டும், உமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணட்டும். அப்படிப்பட்ட கிருபா வரங்களால் எங்களை அலங்கரித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லா கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனை. முதல் பாடலிருந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்னு விரும்புகிறேன் இல்லையா. ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடுகா. தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானவர் இல்லையா. இத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க. தேவன் நமது அடைக்கலம், அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். நெக்கானில் ஒரு செய்தி கேட்ட பிரசங்கத்தை கேட்க முடியாத, ப்ரேயர் முடிஞ்சோடனே எந்திக்க வராது இல்லையா, ஃபோன் அப்படியே கையில் வச்சு நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு செய்தி வந்தது, இப்போ தான் ஆண்டவர் ரட்சித்து யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் நம்மளை இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறையெல்லாம் என்ன பண்ணார், யோசுவா புஸ்தகத்திலிருந்து ஆரம்பத்துலேருந்து எரிகோலேருந்து ஆரம்பிக்கும், வெறும் யுத்தமாக தான் நடக்கும். யுத்தங்களை நடத்தி என்ன பண்ணுறாரு, தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார். இன்று ரட்சிக்கப்பட்ட நாமும் இல்லையா நித்திய காணானுக்கு பரலோகத்துக்கு போகும்படியாக அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் ஜீவிக்க, தேவ பிள்ளைகளாய் வாழ இல்லையா, தேவன் கொடுக்கிற அந்த ஊழியத்தை, வாழ்க்கையை நாம் சீராய் நடத்துகிறதற்கு நாம் என்ன பண்ணோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. செய்யலைன்னா பரலோகம் இல்லைங்க, யுத்தம் பண்ணலைன்னா பரலோகம் இல்லை, பிசாசோடனா ஹேண்ட் ஸ்தோத்திரம். புரிந்து கொண்டால் நீங்கள் ஆண்டவர் நன்றி சொல்லுவீங்க. ரட்சிப்பை கொடுத்த தேவன் பூமியிலே அவருக்காக யுத்தம் செய்யும்படியாக தான் ஏ சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், ஆமேன், இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வாரத்தில் ஒன்று சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, என்னுடைய நுகம் எப்படி இருக்கும்,
லகுவா இருக்கும், பாரத்தை இறக்கி வச்சிரு, என்னோட நுகன் இருக்கும், லகுவா இருக்கும் என்று சொல்லி நம்மை விடுதலையாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா, வீட்டில் ரட்சிக்கப்படலை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, இதுக்காக கடந்து வந்திருக்கோம், இப்போ நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், குடும்பத்துக்காக, நம்முடைய நிலைக்காக. இன்னும் காலையில் யோசித்த பொழுது, அதை கேட்கும் பொழுது சிந்தனைக்குள்ள ஒன்று போச்சு, பல நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சபையில் இருக்கிறவங்களே எடுத்துகிட்டா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. சிலர் வீடு பார்த்தா காலை வச்சா அழுக்காயிருமோன்னு பார்க்குற மாதிரி தரையாக இருக்கும், சில வீடுகளில் காலை வச்சா கால் அழுக்காயிருமோன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேவன் இப்படிப்பட்டவர்களை ரட்சித்து மேன்மைப்படுத்தும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கிறார். பரிசுத்த தேவன் பயிற்றுவிக்கிறார். சில வீடுகளில் போவோம், போனோம்னா சேர் மேலே சோஃபா மேலெல்லாம் கொஞ்சம் துணிகள்லாம் கிடக்கும், சில பொருட்கள் கிடக்கும், நம்மளை பார்த்தனே பண்ணுவாங்க, வேகமாக சுருட்டுவாங்க, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும் இல்லையா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வலித்து கட்டில்களில் போடுவாங்க, எல்லாத்தையும் வலித்து எங்கே போடுவாங்க, பீரோ எம்டியாக இருக்கும், காட்டு கீழே எப்படி இருக்கும். நான் இப்போ தான் ஜெபம் பண்ண போகிறோம், தேவன் நம்மை இந்த பூமியில் யுத்தம் பண்ணி பிறருக்கு சாட்சியாய் வைக்கும்படியாக நம்மை ரட்சித்திருக்கிறார். இருந்து அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, இன்னும் மேன்மை அடைய எனக்கும் அதை ஆவியை கொடுங்க ஆண்டவரே. என் வீட்டை சுற்றி இருக்காங்கல்ல என் உறவுகள், என் சொந்தங்கள், அண்ட அயலகத்தார் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி நான் எழுந்து நிற்க எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம் இல்லையா, அங்கே தாங்க விடுதலை இருக்கிறது, அங்கே தான் விடுதலை இருக்குது. நாம் கிறிஸ்தவரானால் நாம் தேவ பிள்ளையாக இருந்தால் நம்முடைய சாட்சி பிறருக்கு விளங்கும்படியாக, அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசை வரணும், இவங்கள மாதிரி நம்ம ஏன் இல்லைன்ற எண்ணம் வரணும், நமக்கு இருக்கிற அதே வருமானம், நமக்கு இருக்கிற அதே வீடு தான், அதே மாதிரி சூழ்நிலை தான், ஆனால் இவர்கள் மட்டும் வேறுபட்டிருக்கிறது என்ன, ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் சொல்லி ஜெபம் பண்ணுவோம், சபையில் சேர்ந்த பின்பு இந்த மாற்றம் தாங்க வரணும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம், சொல்லி ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த மாற்றத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கணும் சொல்லுங்க. ஆமென். அடுத்த நிலையில் ஆண்டவருடைய பிள்ளை என்று எரிகோவை சுற்றி வர தேவனை துதிக்கும்படியாக சொன்னார். ஆமென். யுத்தத்தை செய்யும் முன்பாக, யுத்தத்துக்கு முன்பாக துதிக்கும்படியாக அதை தான் செய்ய போகிறோம். ஆமென். வீட்டில் இருக்கிற ஏழ்மை நிலை, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், குடும்பத்தில் எதிராக இருக்கவங்க ஜெபத்துக்கு வராமல் எதிர்த்து பேசுகிற இந்த எல்லா கட்டுகளுக்கும் பதில் ஒன்று தான், தேவனை துதிக்கிறது மாத்திரம்தாங்க. தேவனை துதிக்கிறது ஆராதிக்க கூப்பிட்ட வர்றதில்லை, நம்மை கூப்பிட்டு கொண்டு வருகிறது இல்லை, நம்மை நடத்துகிறது உதவி செய்கிறது இல்லை, வீட்டில் அநேக காரியங்கள் உண்டு, எல்லாத்தையும் செய்து அழுத்து போய் தேவனை தேட முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறாங்க. சொல்லி ஜெபம் பண்ணுவோமா, சொல்லி ஜெபம் பண்ணுவோமா, அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒரு விடுதலை, விடுதலையை தாங்கப்பா, உமது பிள்ளையாய் நான் யுத்தம் செய்ய விரும்புகிறேனப்பா, இந்த பூமியில் உமக்கு சாட்சியாக நான் ஓட விரும்புகிறேனப்பா, பிற இடத்துல சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேனப்பா, என் வீட்டில் இருக்கிற அந்த கட்டுகள் மாறணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படணுங்க, உங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படணும், பிள்ளைகள் விடுதலை ஆகணும், கணவனோ மனைவியோ அவன் ரட்சிப்பின் பூரணிலாடி விடுதலை ஆகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஆண்டவரே என்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களே, உமை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, அந்த விடுதலைக்குள்ளாய் என் குடும்பம் பிரவேசிக்கணும்ப்பா, நான் பிரவேசிக்கணும்ப்பா, என் குறைவுகளை எனக்கு காட்டி கொடுங்க ராஜா, ஆண்டவரே அதை விட்டு நான் வெளியே வர தேவரீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரப்பா, எனக்கு எதிராய் பிசாசு வைத்திருக்கிற, சத்துரு வைத்திருக்கிற அவனுடைய ஈட்டிகள் அப்பா, அவனுடைய கேடகங்கள் ஆண்டவர், அவனுடைய அப்பா சர்வாயுதங்களை ராஜா நீர் மாத்திரமே முறித்து போட முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறோம் ஆண்டவரே நீர் மாத்திரமே அதை நிர்மூலமாக்க முடியும் ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. இப்போ நம்ம துதிக்கிறோம், இப்போ நம்ம துதிக்கலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுமா, சத்தமா சத்தமாக துதிங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க, விடுதலை, விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் வேணும் ராஜா ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனுடைய சாட்சி சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லத்தக்கதாய், தேவரீரனை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு விடுதலையை தாங்கப்பா, ரட்சிக்கப்படாத குடும்பத்தாருக்காக கைகளை உயர்த்தி கேட்போம்மா, தகப்பனே அப்பா கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா, நீங்கள் இடைவ
செயல்பட்டா போதுமே ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேலர் அப்பா ஒரு பெரும் ஜனக்கூட்டமாய் அழைத்து சென்ற எங்கள் தெய்வமே அப்பா, உமது கோளும் தடியும் அப்பா நடத்தினது அப்பா, மேக ஸ்தம்பமாய் அக்னி அப்பா மதிலாய் நின்றவரே ராஜா. ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, ஒரு விடுதலை குடும்பங்கள்ல உண்டாகணுமே ராஜா, குடும்பங்கள்ல உண்டாகணுமே ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுவோமா, சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென். ஆராதனைக்கு சரியான நேரத்துல வர முடியல, சரியாய் தேவனை துதிக்க முடியல, குடும்பத்தை குறித்த பாரம் கட்டுகள், குடும்பத்துல சமாதானம் இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்வார் இல்லை. சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே அப்பா, என் வீட்டுக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. தகப்பனே கட்டுகள் மாறணும் சொல்லுங்க, எல்லா தடைகள் மாறணும் ஆண்டவரே. சத்துருடைய எல்லா ஆளுகைகள் அப்பா என்னை விட்டு நீங்கும்படியாய் கேட்கிறப்பா, நீங்கும்படியாய் கேட்கிற ஆண்டவரே. அப்பா சத்துரு வெட்கப்படத்தக்கதாய் தேவரீர் இடைபடுவீராக அப்பா, இடைபடுவீராக ராஜா. ஆண்டவரே சோம்பல் அசதிகளுக்கு ஆண்டவரே அப்பா எங்க சபையார் நீங்கள் ஆக்குபடியாய் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா, சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. எல்லா அசட்டைகளுக்கு அறியாமைகளுக்கு நீங்கள் அவனு எதை எப்ப செய்யணும்னு அறியாம இருக்கிறோம், எதை எப்படி செய்யணும்னு அறியாம இருக்கிறோம், ஆத்ம பாரம் இல்லாம இருக்கிறோம், பிறருக்கு முன்பாய் சாட்சியா நிற்கிற சிந்தனை இல்லாம இருக்கிறோம், நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய பலவீனமா இருக்கிற தேவ சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு விளங்க செய்யும் ஆண்டவரே, சொல்லுங்க எனக்கு விளங்க செய்யும் ஆண்டவரே. நான் செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறதுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். உமது ஆவியை பூரணமா எங்கள் சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் ஆண்டவரே ஊற்றும்படியாய் செபிக்கிறேன், எங்கள் மேல் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்த நல்ல பிதாவே. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதே போல் இந்த அலங்காரத்தை யோசித்தேன் இல்லையா, நல்ல மேக்கப் பண்ணுறோம் இல்லையா, அதை யோசித்தேன். கர்த்தருடைய சேனை, நாமெல்லாம் யார், கர்த்தருடைய சேனையில் சேர்க்கப்பட்டவர்கள். அப்படியா கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்ப்போம் இல்லையா, ஏறு பெண்கள் சேரா பெண்கள் தேவ தூதர்கள்லாம் கூட இந்த வேலைக்காரன் கண்ணை திறந்தன ரதங்கள் சுற்றி ஓடிச்சோம், படிக்கிறோம் இல்லையா. நான் பாடின பாட்டு அப்படி தானே பாடினோம் இல்லை, சேனைகள் கர்த்தர். ஆமாம், அவர் என்ன பண்ணுறாரு, யுத்தம் செய்கிறார், அவர் பரிசுத்த. யாருக்கு சேனைகள் கர்த்தர், தூதர்களுக்கு. அந்த தூதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, மிலிட்ரி போய் பார்த்துருக்கீங்களா, என்சிசி போயிருக்குமா, முதல்ல முடிய வெட்டி விட்ருவாங்க பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க முதல்ல. ஆமாம், டிசிப்ளின் என்ன பண்ணிடுவாங்க, இவ்வளோ தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ட்ரெஸ் இப்படி தான் போடணும். ஸ்தோத்திரம். ஆனால் நான் கிறிஸ்தவன், நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி நிறைய பேரை பிடிச்சி வச்சுருக்கு, சொன்னால் புரியலை, பகைக்கிறாங்க, விட்டு விலகி ஓடுறாங்க, தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. பிசாசு கொண்டாட்டம், கீழ்ப்படியாதவன், அவன் தள்ளப்பட்டவன் இல்லையா, தேவனுக்கு விரோதமாக யோசிச்சதுனால அவன் தள்ளப்பட்டவன். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே அது ஆண்டு கொண்டு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா, வாய் நிறைய உதடு ஃபுல்லாக, முகத்துக்கே சம்மந்தமில்லாத ஒரு ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு வந்து, ஆமாம் மரியாதையாக நம்மளை கனப்படுத்தி பேசலைன்னு வருத்தப்படுறாங்க. தேவனுடைய சேனையை குறித்து தரிசனம் உடையவன் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும், உங்களால் முடியுமா? இன்றைக்கி பிள்ளைகள் அழிந்து போகிறத பார்க்குறோம். தேவன் ரட்சிப்பை கொடுக்குறார், அந்த ரட்சிப்போட மேன்மை அறியாமல் தேவனை குறித்த தரிசனம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம செபிக்க வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு விடுதலைக்காக செபிக்கணும், தேவன் ஆவியை கொடுக்கணும். ஒழுக்கம் இல்லாமல் சபைக்கு ட்ராக் ஷூட் போட்டுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு பார்த்துருக்கீங்களா, தேவனை ஆராதிக்க வருகிறோம், நம்ம எப்படி வரணும். ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா, ஜெபம் பண்ணுமா. இந்த அறிகிற அறிவு வேணும், பயம் வேணும், கர்த்தரை கொடுத்து பயம் வேணும். வைராக்கியமானவர், வைராக்கியமானவர் தேவன், வைராக்கியமானவர். அதனால தான் பிசாசை ஜெயிக்கும்படியாக இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இயேசு வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நிறைவேற்ற அவர் சொன்ன காரியம், நான் போகிறது நல்லது, நான் போனால் யார் வருவா? ஆமாம், எனக்கு வந்து அதே பரிசுத்தாவியானவர் உங்கள் எல்லாத்துக்கும் வருவார். ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இது பாத்திரம் என்ன இருக்குது, ஒர்க் ஒன்று இருக்குது, அதை நான் கம்ப்ளீட் பண்ண அவர் வருவார். நான் கம்ப்ளீட் பண்ணலன்னா என்ன பண்ண மாட்டார். ஸ்தோத்திரம். புரியுதா,
பரிசுத்த ஆவியானவர் நமக்கெல்லாம் வந்திருக்க மாட்டார். எல்லார்ட்டையும் பரிசுத்த ஆவியானவர் ஈஸியாக வரார் இல்லையா, உதவி செய்கிறார் இல்லையா, காக்கிறார் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. அதனால சொன்னேன், நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குப்பா, நான் அதை முடித்தா தான் உங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும். ஏன்னா பிசாசு அதை முடிக்க விடாதபடி தடை செய்தவனாக இருக்கான். இன்றைக்கும் நான் பரிசுத்தாவின நம்மளை நெருங்க முடியாதபடி அவன் அநேக காரியங்கள் நம்மளை இடர பண்ணி கொண்டே இருக்கிறான். நாம் அதை அறியாதபடி, அவன் சத்தியத்தை உணராதபடி அவன் காரியம் செய்து கொடுக்குறான். நாம் அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். நமக்கு இருக்கிற யுத்தம் வந்து விசுவாசின் சேனையோடு இருக்கிற யுத்தம். அவன் வெளியரங்கமாய் வருகிறதில்லை, மறைவாய் வருகிறான். தேவனுடைய ஒத்தாசையும் பரிசுத்த ஆவியானோட உதவியும் நாம் கேட்டு ஜெபிப்போம் என்றால் இவன் இடத்திலிருந்து அவர் நம்மை காத்துக்கொள்வார். நம்ம சுய பலத்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் சரி என்று செய்து கொள்வோம், அது தவறாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பான், தேவ தூதர்கள் நம்மோடு இருப்பான், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பான். ஆண்டவர் நம்மை நேர் வழியில் நடத்துவார், அவரை நேசிக்க பழகம் நடக்கும். இப்போ சொல்ல வந்த காரியம் தான், நாம் நினைக்க வேண்டியது இயேசு சொல்கிறார் அழகாக, நான் தேவனுடைய விரலினால் இதை செய்து கொண்டிருக்கிறதுனால பிசாசை நான் மேற்கொள்ளுவேன், பிசாசை மேற்கொள்கிறதுனால அவனுடைய கொள்ளை பொருளை நான் பங்கிடுவேன். அந்த கொள்ளை பொருளை என்ன பண்ணுவேன், விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம் இல்லையா, நம்மை கொள்ளை பொருளாய் பங்கிட்டிருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்ட நாம் அவருடைய சேனையில் சேர்க்கப்படுகிறோம், சபையில் சேர்க்கப்படுகிறோம். அந்த சபையில் இருக்கிற நாம் தேவ பிள்ளைகளாய் செயல்படுகிற பொழுது, தேவனுடைய அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதை விட்டு வெளியே போயிட்டா, இப்போ நாம் செபிக்க போகிற காரியம் தான் இந்த தாறுமாறுகள் நம்ம விட்டு மாறணும். இந்த உடுத்துதல் பேச்சுக்கள் இல்லையா, வாழ்க்கை முறைகள். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வார நாளெல்லாம் வேற இருக்கிறது, எப்படி ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? இந்த ரகசியத்தை தேவன் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பேசணும். சபையாருக்காக இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஒரு விடுதலை உண்டாக்கணுங்க. இந்த 40 நாள் அதுக்காக தான், 40 நாள் அதுக்காக தான். ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ள, ஒரு உள்ளான மாற்றம் வரணும். அதே உருவம் தான், அதே துணிமணி தான் நம்மகிட்ட இருக்கும், ஆனால் உடுத்துறதுல வித்தியாசம் வர ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இல்லையா? பேச்சில் வித்தியாசம் வரணும், பிஹேவியரில் நடைமுறையில் வித்தியாசம் வரணும், சந்திக்கிற ஆட்களில் வித்தியாசம் வரணும், வேலை செய்கிற இடத்துல வேலையோட தன்மை அதை செயல்படுத்துகிற விதத்தில் வித்தியாசத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்லி ஜெபம் பண்ணுவோமா, சொல்லி ஜெபம் பண்ணுவோம், அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் இடத்துல கேட்போம் என்றால் அவர் நம் தலையை உயர்த்துவார். சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த கட்டுகள் மாறணும் ஆண்டவரே. ஆமென். இந்த கட்டுகள் மாறணும். நான் கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் இதை முடியாது, தயவு செய்து இதை முன் வைக்காதீர்கள். தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் சுகத்தை தருகிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பலத்தினால் நம்ம இடை கட்ட முடியாது. சொல்லி ஜெபம் பண்ணுவோமா, சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. எல்லா பொருளாதார நிதி சிக்கல்கள், உணவு ஆகாரம், இது எல்லாத்திருக்கிற காரியங்கள்லையும் தேவகரம் நம்மோடு இருக்கும், தேவகரம் நம்மோடு இருக்கும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்வீராக. கட்டப்பட்ட பிள்ளைகள் விடுதலையாகணும் சொல்லுங்க. இந்த அலங்காரத்தினால ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை தொலைக்கிற பிள்ளைகள், அப்பா இழந்து நிற்கிற பிள்ளைகள், அப்பா வாழ்க்கையில் செட்டிலாக முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வயதுக்கு முந்தின காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இதுதான் சரி என்று வாழ்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கையை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் சபையில் ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா, விடுதலையை கொடுங்க. இது எல்லா வயசுலையும் இந்த பிரச்சனை இருக்கிறது, வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயசுலையும் இருக்குது. அடங்காமை எல்லாரிடத்துல இருக்குது, தேவ சத்தத்து கீழ்ப்படியாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. சொல்லுங்க ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுங்க, உணர்வுள்ள ஆவியன் சபையில் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை முறை அப்பா சீர்படும்படியாய் செபிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? கர்த்தாவே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. அதே போல் படிப்புக்காக எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு குடும்பத்தில், பிள்ளைகள் பரீட்சைக்கு போகிற பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கணும் இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். நான் அடிக்கடி நினைக்கிறது தான், வேதத்தை எடுத்து படிக்கிறப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு விளங்க செய்யுங்கப்பா, என்ன சொல்லணும், எனக்கு படிக்கிறப்ப புரியணும் ஆண்டவரே. எழுத்தாகலும் எழுத்துன்னு உறுப்பாகனும் மாறிப்போனால் என்ன ஆயிரும் அர்த்தம்? எத்தனை பேருக்கு ஆமேன்னு புரியுது இல்லையா? ரெண்டு பேருக்கு பேசுகிறோம், பக்கத்தில் ஒருத்தர் வந்து பேசிட்டு போகிறாரு, அவர் பேசுனது சரியாக காது கொடுத்து கேட்கட்டு என்ன ஆயிரும் அர்த்தம்?
அனத்தமாயிரும், மாறி போயிடும் இல்லையா. நீங்கள் என்னை பற்றி இப்படி சொன்னீங்களே அன்றைக்கி, நான் கேட்டேன் பிரதர், நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்னை பற்றி இப்படி தான் சொன்னீங்க. எத்தனை இடத்துல தாறுமாறான காரியங்கள், பிரச்சனைகள் வருகிறது இல்லையா, தேவையில்லாத பேச்சுக்கள், சண்டைகள், தேவனுடைய அந்த பிரசன்னத்தை இழக்கிற காரியங்கள், முழங்கால் போட முடியாமல் யாரோ ஒரு சில மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போராடி கொண்டு இருக்கிற நிலைகள், எதிரியாக மனுஷனை நினைக்கிற நிலைகள், இதிலிருந்து விடுதலையாகணும். ஹல்லேலூயா. நான் போனால் அடுத்து அவர் வருவார் இல்லையா. உங்களை பிடிக்காத நான் போயிட்டேன்னா அடுத்து அவர் வந்து நடத்துவார், அவரை பிடிக்கலாம் அடுத்து இன்னொருத்த வந்து ஜெபம் நடத்துவார். ஸ்தோத்திரம். பிடிச்சவங்களே வரமாட்டாங்க, பிசாசு முன்னாடி வருவான். யாரை கொண்டாகிலும் உள்ளே வருவான், யாரை கொண்டாலும் நம்மளை கவுத்து பார்ப்பான், யாரை கொண்டாலும் நம்ம தேவ பிள்ளையாக வாழ முடியாதபடி பண்ணுவான், எங்கேருந்து வேணால் செய்வான். நீங்கள் ரொம்ப நேசிக்கிற நபரை கூட நம்முடைய என்ன பண்ணுவான், தெய்வ சமூகத்துட்டு விலகி ஓட செய்கிறவனாக இருக்கிறான். அவன் அவ்வளோ ஞானவன், அதனால தான் தேவ சமூகத்தில் நுழைஞ்சு யோபுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தாள். நாமெல்லாம் எம்மாத்துறோம் தெய்வ சமூகம், பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, மேன் குடும்பத்தாருக்காக அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. படிப்பில் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படும்படியா தேவன் படிப்பை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமேன். என் பிள்ளைங்க, நான் பார்க்குற பிள்ளைங்க என்ன மதிக்காட்டியும் பரவாயில்லப்பா, அவன் நல்ல டிகிரி வாங்கின ஆண்டவரே, நல்ல மதிப்பெண் வாங்கின ஆண்டவரே, சொல்லுங்கள் மனசில் வைத்து அப்படியே சொல்லுங்கள் ஆண்டவரே, அப்பா இன்று தேர்வு எழுதுகிற, அப்பா இன்றுப்பா தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே செபிக்கிறோம். ஆண்டவரே இடைபடுவீராக, இடைபடுவீராக ஆண்டவரே, இடைபடுவீராக ராஜா அப்பா. எல்லா தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு எதிராய் ஆண்டவரே சத்துரு வைத்திருக்க எல்லா கட்டுகள், சாபங்கள் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற கட்டுகள் ஆண்டவரே நீங்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா, நீங்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராங்க, பிள்ளைகள் மேன்மை அடையணும்ப்பா, இயேசுவின் நாமத்தில் செபித்த நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கரந்தடி தேவனே இப்படிதுவான். கடைசியா ஒரு விண்ணப்பம், கொஞ்ச நாளாக எனக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்கிற விண்ணப்பம். ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு, அவங்க எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், அவங்க அட்ரஸை கேட்பாங்க, எங்கேருந்து வர்றீங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் சொன்னால் அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்காது. ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே அவங்களோட முகவரியை சொன்னால் கிடைக்காது, பூர்வீகத்தை சொன்னால் கிடைக்காது. ஏனென்றால் அந்த கட்டு, சாப கட்டிலிருந்து அவங்க விடுதலை ஆகி இருந்தாலுமே, அவர்கள் படித்து தேறி நல்ல நிலைக்கு இருந்தாலுமே, சமுதாயம் என்ன பண்ணுறதில்லை, நம்ப முடியாத இருக்கிறாங்க. ஏனென்றால் அது பூர்வ நாட்கள் அதை பார்த்துருக்கிறது. இஸ்ரவேலரும் அப்படி தான் இருந்தாங்க. தேவன் பிரித்தெடுத்து அவர்களை அவர் வழி நடத்துறதுனால என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பெரிய தேசத்தை சுதந்திரித்தாங்க இல்லையா. இதை பார்த்து கொண்டிருந்தேன், யோசுவா புஸ்தகத்தை படிக்கும் போது பார்த்தேன், யோசுவா கிளம்புறாரு யுத்தத்துக்கு கிளம்பலான்ட்டு, அவர் சாப்டர் ஸ்டார்ட் ஆனோடனே முதல் இதுக்கு எரியோ காரியத்துக்கு விருத்தசாதனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிறாங்க, ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, முன்னாடி வந்து நிற்கிறார், யாருங்க நீங்கன்னு கேட்குறவர்கள், நான் சேனைகள் கர்த்தருடைய தூதனாக வந்திருக்கேன், அதிபதியாக வந்திருக்கிறேன். யோசுவாக்கு மட்டும் தெரியுது, போய் பணிஞ்சு அவரோட உடன்படிக்கை பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் போய் தேவனத்தை எரிகோ, அடுத்து இன்னொரு பட்டணம், நடுவில் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து அப்பத்தையும் தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள சொந்தமாக்கி கொள்கிறாங்க இல்லையா. இப்போ எடுத்தோம்னா போர்ஷன்ஸ் நிறைய போகும், டைம் ஆகிடுச்சு, அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர்கள் போய் உடன்படிக்கை பண்ணி ஒப்புரவானோன்னு, இவரை நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிடுறாங்க. அப்புறம் பார்த்தா மித்த நாடுகள் சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் இவங்களோட யுத்தத்துக்கு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கக்கிட்ட அவயம் விடுறாங்க, நீங்கள் என்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்கள எங்களை வந்து காப்பாற்றுங்க, மித்த நாடெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்க ஜனங்களே எங்களை அழிக்கும்படியாக வராங்கன்னு இவர் கிளம்பி போகிறார். வேதத்தில் தெளிவாக சொல்லிருக்குது, அவர்கள் வந்தபோது யோசுவா என்ன பண்ணல, கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை என்று. இருந்தாலும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டதுனால போய் யுத்தம் பண்ணுவாங்க, தேவன் யுத்தத்துக்கு அனுமதிக்கிறார். போகிறாங்க, சூரியனை சந்திரனை அங்கேயே நிறுத்தி வைக்கிறார் இல்லையா. சாயந்தரம் ஆயிடுச்சு, கட்டளையிட்டார், நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லி ஃபுல்லாக ஜெயிச்சு அடித்து முடித்ததுக்கப்புறம் தான் அது ரெண்டு காரியங்களும் நடக்கிறது. இப்போ தேவன் நடத்துகிறார் என்கிறத நாம் உணர்ந்திருக்கணும், இந்த ஜனங்கள் உணரணும். நான் கேட்கிற காரியம், நான் ஆரம்பித்ததுக்குள்ளேயே வருகிறேன், இவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, இவர்கள் நல்லா படிச்சுட்டாங்க, இவர்கள் நல்லா வேலைக்கு போகிறாங்க, இருந்தாலும் என்ன பண்ணல சமுதாயம், இதுக்குள்ளே ஒரு கட்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இருந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணணும். எகிப்தில் இஸ்ரவேல இருந்திருந்தால் என்ன பண்ண முடியாது, அவங்க மேன்மை அடைஞ்சிருக்க முடியாது, கொண்டாந்து வெளியே கொண்டு வரணும். இப்படிப்பட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் உள்ளேயே இருக்கிறாங்க, அவங்க வெளியே வரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க
அவன் ஸ்தோத்திரம். தேவன் தான் நவுத்த முடியும். அவங்க ட்ரை பண்ண முடியாது, அவங்க ட்ரை பண்ணி வெளியே வாடகைக்கு வீடு பிடிச்சி பண்ணலாம் முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்கள் சாட்சியை உயர்த்தினார் என்றால் அவருங்க வெளியே வர முடியும். நாம் அதுக்காக ஜெபம் பண்ணணும், அவர் உயர்த்தி வெளியெடுக்கணும். அவங்க தரத்தை, லைஃப் ஸ்டைலை, குவாலிட்டியை, அவங்க பேச்சு, மற்ற காரியங்களெல்லாம் அவங்கள ப்ரொமோட் பண்ணி ஒரு தரமுள்ள ஆளாக மாற்றி அவர்களை வந்து ஆண்டவர் என்ன பண்ணும், வெளியே வழி நடத்தினால் ஒளிய அவங்க மேலே வர முடியாது. நான் சொல்லுகிறது உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இதுக்காக தான் கடவுள்னு ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். அது சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கி ரட்சிக்க இப்படி சபைக்கு வர்றாங்க, அவங்களால தேவனை ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, சபையில் முன்னாடி வந்து உட்கார முடியல, பின்னாடி தங்கி இருக்கிறாங்க. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணுறது உட்காந்து டக்குன்னு எஞ்சி போகிறவங்க போய் உட்காந்துருவாங்க. ஜெபம் பண்ணுவோமா? தேவரீர் இவர்களை ஆசீர்வதியும்ப்பா, உயர்த்துவீராக. சொல்லுங்கள், இந்த கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆகணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இந்த கூட்டத்தில் தான் திருடர்கள், வழிப்பறி, கொலை பண்ணுறவங்க, அதே போல் செயின் ஸ்னாசிங், இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட குடும்பங்களை விடுதலை ஆக்கணும். ஒரு அறையில் குடும்பம் நடத்துகிறவளாக இருக்காங்க, பிள்ளை குட்டிகளோடு வாழ்கிறவங்க இருக்காங்க. ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சொல்லி ஜெபம் பண்ண. யாருக்கெல்லாம் டைனிங் டேபிள் இருக்கோ தயவுசெய்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பெட்ரூம் தனியாக இருக்கோ தயவு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஸ்டடி ரூம் தனியா இருக்குதோ அவங்கெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இதெல்லாம் இல்லாத வாழ்கிற பிள்ளைகள் இருக்காங்க ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசிக்க இடம் இல்லாத வாழ்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுவா. கடைசி விண்ணப்பமா, கொஞ்ச நேரம் அப்படியே போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவர்கள் மேலும் அபிஷேகத்தை நிலைப்படுத்தும் அப்பா. இவங்க வாழ்க்கை அப்பா ஆசீர்வதிங்க அப்பா. விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த கட்டுகள் மாறணும், சாபங்கள் மாறணும். உலகத்தோடு போராடுகிற தேவரீர் உமது அப்பா பிள்ளைகளாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய் அப்பா உமது ஊழியத்தை செய்கிறதற்கு இங்கிருந்து அப்பா உமது பிள்ளைகளை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் சாட்சியாய் மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறேன், கையை நல்லா உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கட்டுகளுக்குள்ளாக இருக்காங்க, சாப கட்டுகள், தலைமுறை தலைமுறையாய் விடுதலை ஆக முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறாங்க. சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே விடுவீங்க அப்பா, விடுவீங்க ஆண்டவரே. மேன் பாரத்தோடு ஒரு தாத்தி சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்க, நாங்கள் விடுதலை உண்டாகும். உங்க முகத்துக்கு முன்பாய் வருகிற அந்த முகத்தை, அவங்க கண்களில் வருகிற அந்த சிந்தனையை தேவ சமூகத்தில் வைங்க. உண்மையாய் வைத்தோம்னா ஆண்டவர் விடுதலையாக்க. ஆண்டவரே கட்டப்பட்ட பிள்ளைகள் விடுதலையாகும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. கட்டுகள் அரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. சத்துருடைய ஆளுகைகள் அப்பா, அவன் மேல் வைத்திருக்கிற அந்த எல்லா அதிகாரங்கள் அப்பா, இயேசுவே உமது ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையில் வெற்றி சிறந்த எங்கள் தேவன் அப்பா. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய், பூரண ரட்சிப்புகளாய் வரும்படியாய் செபிக்கிறோம். இவர்களை கொண்டு அப்பா நீ பெரிய காரியங்களை செய்யும்படியா கேட்கிறோம். எல்லா பொருளாதார நிலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா பொருளாதார நிலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கை முறைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. படிப்பு மட்டும் பத்தாத ஆண்டவரே, அதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை உமது பிள்ளைகள் உமது நாம மகிமை கண்டு செய்யும்படியாக கர்த்தாவே இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்வத கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நல்ல கரந்தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் நமக்கு தருவாராக. நம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நம்முடைய சபையின் ஆராதனைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் நமக்கு, நாம் எதற்காக இந்த பூமியிலே அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறது நம்முடைய சபையில் நடைபெறுகிற ஆராதனைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆராதனை என்பது தேவனை கனப்படுத்துகிறது, தேவனை என்ன பண்ணுறதுங்க, புகழ்ந்து துதிப்பது. நம்ம பிரச்சனையும் சொல்கிறதில்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் அன்னாளுடைய ஒரு ஆராதனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த அன்னாளுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. அதாவது துதி என்பது, ஆராதனை என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை போய் கொட்டிட்டு இருக்கிறது இல்லை. அது ஜெபம், மற்ற காரியம், வேண்டுதல், இதெல்லாம். ஆராதனை என்பது நம்ம தேவனை துதிக்கிற காரியம் என்பது, நம் தேவன் யார் என்பதை நாம் சொல்லி சொல்லி என்ன பண்ணுறதுங்க, துதிக்கிறதான நேரம். இப்போ பூமியில் பாருங்களேன், ஒன்றும் இல்லை, தகுதி இல்லாத மனுஷன், அவன் பேரை சொல்லி என்ன பண்ணுறாங்க, வாழ்க வாழ்கன்னு என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க, கோஷமிடுறாங்க.
ஆனால் நம் தேவன் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆமே சொல்லுவோமா? அண்ட சராசரங்களை படைத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த அண்ணாளுடைய அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாமியில் ரெண்டாம் அதிகாரத்தில், அங்கே கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ, பலவான்களின் வில்லை முறிந்து தள்ளாடுகிறவர்களை பலத்தினாலே இடைப்பட்டவர். ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொல்லுகிறவராயும் உயிர்ப்பிக்கிறவருமாயும் இருக்கிறார். எவ்வளோ அவங்க அவங்க அந்த காரியத்தை தேவன் யார் என்பதை அவங்க நிதானித்த அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க தேவனே. அதாவது சங்கீதம் 100வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. எப்படி பாடணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன்பாக வாருங்கள். எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அங்கே வந்து நம்ம பிரச்சனைகளை நினைக்கிறதுக்காக வல்ல, தேவாதி தேவனை துதிப்பதற்காக. தேவனை துதிக்க துதிக்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை, நம்ம படைத்த தேவனை குறித்து எண்ணி எண்ணி துதிக்கும் போது நம்ம பிரச்சனைகள் என்ன பண்ணுங்க, எரிகோ கோட்டைகள் எல்லாம் எப்படி மாறுனுச்சுங்க, கையில் ஆயுதத்தோடும், அவங்க ஒரு பெரிய பீரங்கி படையோடையோ அல்லது வேறு ஏதாவது அணுகுண்டுகளையோ ஏவுகணைகளையோ யூஸ் பண்ணல. கர்த்தர் என்ன பண்ணாங்க, பாடி துதித்தார்கள். அங்கே எரிகோ கோட்டை என்ன பண்ணுச்சுங்க, இடிந்து விழுந்தது. எனவே நம்முடைய சபையில் நடக்கிற ஆராதனைகளிலே தேவ நாம மகிமை, இப்போ நம்ம வீட்டில் ஆராதிக்கிறதா இருந்தாலும் முதல்ல கர்த்தர் என்ன பண்ணுங்க, நல்லா அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கணும். எல்லோரும் கண்களை மூடி, தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் எப்போ துதித்தாலும் உங்கள் நாமத்தை அறிந்து துதிக்கணும். எல்லோரும் வாய்களை திறந்து, ஆராதனைக்கு லேட்டாக வர்றது, ஆராதனை முடிஞ்ச பிறகு வர்றது அப்படி அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு வாஞ்சியுள்ள ஒரு இருதயத்தை நமக்கு தேவன் தர வேண்டும். எல்லா சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபமானுங்க ஆண்டவரே. என் வீட்டில் ஆராதனை நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜெபக்குழுவில் ஆராதனை நேரமாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்துக்கு நான் வந்தாலும், கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து, கர்த்தரே தேவன் என்று அறிந்து அறிந்து கர்த்தரை துதிக்கணும். என் மகத்துவமுள்ள தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு துதிபலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை, ஆம் ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிற ஒரு அனுபவம். எங்கள் சபைகளிலே நாங்கள் துதிக்கிற சத்தம் தேவ சமூகத்தில் எட்டுவதற்கு ஏதுவாக என் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி, எங்கள் தேவனுடைய ஆம் கிரியைகளை சொல்லி, ஆம்முடைய நாமங்களை ஆண்டவரே நாங்கள் சொல்லி சொல்லி துதிக்கிற ஒரு தேவ ஜனங்களாக, ஒரு ஆண்டவரே துதி சேனையாக, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சேனையாக, எங்கள் ஆராதனைகளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு அனுபவமுள்ள ஆண்டவரே ஆராதனைகளாக இன்னும் மேம்பட, இன்னுமை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய தேவைகளை சொல்லுகிற நேரம் அல்ல, எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கிற நேரங்களாக, எங்கள் துதியின் ஆராதனை நேரங்கள் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கேளுங்க, எங்கள் சபையில் நடக்கிற ஆராதனைகளிலே, எங்கள் வீடுகளில் நடக்கிற குடும்ப ஜபங்களிலே, எங்கேயும் ஆண்டவரே முதலாவது எங்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்து அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மகிமையை, ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, ஆராதிக்கிற, துதிகளை செலுத்துகிற ஒரு அனுபவத்தை எங்கள் வீடுகளிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் ஆண்டவரே எங்கு சென்றாலும் எதை செய்வதற்கு முன்பதாக எங்கள் தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் எங்கள் உதடுகளிலே இருக்கட்டும். எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் உதடுகளிலே கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே எங்கள் ஆராதனை நேரங்கள் அப்படி மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படிப்பட்டதான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே மாதிரி இந்த ஆராதனை நேரமானது ஏதோ அவர் தருவார் அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஏதோ நம்ம அவரை துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து நம்ம ஆசீர்வதிப்பார் என்பதற்காக அல்ல. அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரே தேவன் என்று அறிந்து என்ன பண்ணுங்க, துதி. அவர் தேவன், அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் கடவுள், அவர் சிருஷ்டி கர்த்தர். அதுதான் நம்ம மைண்டில் என்ன பண்ணுங்க இருக்கணும். துதிக்கிற நேரம் என்பது நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட, இப்போ ஒரு பழங்காலத்தில் வந்து பண்டமாற்று முறைன்றது, ஒன்று கொடுத்தா ஒன்று கிடைக்கும், இப்போ பணம் கொடுத்தா
பொருள் கிடைக்கும். அது மாதிரி ஆராதிச்சா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், என்னை கனப்படுத்துவார், என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற தேவைகளை நிறைவேற்றுவார்ங்கிறது இல்லை. அவருக்குரிய அவரை துதிப்பதற்காகத்தான் இந்த ஜனத்தை நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுவோமா? எனவே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஆராதிக்கிறதுல ஆராதி, மன மகிழ்ச்சியோடு, என்னை படைச்சவர் அவர், என்னை என்ன பண்ணியிருக்க அந்த பூமியில் வாழ வச்சிட்டு இருக்கிறவர், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவியாக இருந்து என்னை என்ன பண்ணியிருக்காரு, மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு மகிழ்ச்சியான நேரமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? நம்ம ஆராதனை நேரங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஒரு கட்டாயத்தினால் அல்ல, எதிர்பார்ப்பினால் அல்ல, அவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்து மனதிலிருந்து ஆராதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏதாவது ஒரு இது ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாரும் பாடுறாங்க, ஒரு பாட்டு கச்சேரி நேரம் இல்லை. எப்படிங்க அது பாட்டு நேரம்னு ஒரு அந்த ஒரு பாட்டு கச்சேரி நேரம்னு நினைக்கிறத மாதிரி இல்லை. அது கடவுளை, எப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கிறங்க சொல்லுங்க? அண்ட சராசரங்களை படைத்தவர், பூமியை ஆராய்ச்சி பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சூரியன் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, இந்த பூமி எவ்வளோ பெரிய இருக்குவாங்க. இது எல்லாவற்றை பார்க்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரியவர், மகத்துவம் உள்ளவர், எண்ணி முடியாத ஞானத்தை உடைய தேவனாய் இருக்கிறார். எனவே எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தில் எங்களுடைய ஆராதனைகள், அது தனித்து நம்ம ஆராதிக்கிற நேரமாக இருக்கலாம், குடும்பமாக ஆராதிக்கிற நேரமாக இருக்கலாம், சபையில் ஆராதிக்கிற நேரமாக இருக்கலாம், இது எல்லாமே கர்த்தர் தேவன் என்று அறிந்து மன மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுங்கள் எல்லாரும் ஸ்தோத்திர ஆண்டவர். எல்லா சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஜெப விண்ணப்பமாக வைங்க, ஆண்டவரே என் உதடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறதற்கு மகிழ்ச்சியோடு உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து எங்கள் சிந்தனையிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். ஆராதனை நேரத்துக்கு நேரமாய் ஓடி வர வேண்டும். ஆராதனை நேரத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. என் கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம்னு சொல்லி நேரப்பட்ட வேளையிலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதற்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு, கர்த்தரை புகழுகிறதற்கு, கர்த்தருக்குரிய கனத்தை கொடுக்கிறதற்கு ஒரு வாஞ்சியுள்ள ஒரு சபையாராய் ஆண்டவரே, குடும்பத்தாராய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக எல்லாரும் கரம் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறதான வேளையில் நன்றியுள்ள இருதயத்தோடு என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதிக்கணும். சங்கீதம் 103 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதாவது கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமாக, அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு, விலைக்கு போட்டு கடலின் ஆழத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் நம்முடைய பாவங்களை போட்டது போல நம்முடைய பாவங்களை நினையாத தேவன். ஆமேன் சொல்லுவோமா? நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை, அதாவது நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, தாவீது அழகாக உணர்ந்து சொல்கிறார், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் என்ன பண்ணலங்க, தண்டிக்கலை, நமக்கு தண்டனை கொடுக்கல, அவர் கிருபையாக அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் இரத்தத்தினால் என்ன பண்ணாருங்க, நம்மை மீட்டு கொண்டார். இதை நினச்சி கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே ஆண்டவர் கொடுத்து, இன்னைக்கு நாம் ஜீவிக்கிறது ஆண்டவரால், நாம் இன்றைக்கு நல்ல உணவு சாப்பிட்றோம் ஆண்டவரால், நல்ல உடை உடுக்கிறோம் ஆண்டவரால், கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா விதமான பூமிக்குரிய நன்மைகளுக்காக, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக உணர்ந்து கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வேலையாக இருக்கணும். ஏதோ அவங்க பாடுறாங்க நம்ம பாடுறோம்ல, நீங்கள் பாட்டெல்லாம் கவனித்து பாருங்கள். பாட்டில் எழுதியிருக்கிறோம் எல்லா பாட்டுமே, பழைய பாட்டாக இருந்தாலும் புது பாட்டாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே துதிக்கிற துதி இருக்கும், நன்றி இருக்கும், அதில் கர்த்தருடைய மகத்துவங்கள் இருக்கும். எனவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கணும், உணர்ந்து துதிக்கணும். எவ்வளவு பெரிய பாவத்தின் குழியிலே, அக்கிரமத்தின் குழியிலே உணராத விட்டு தூர ஓடி போய் கொண்டிருந்தோம், ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் ஆண்டவரே அந்த நிச்சயத்தை குறித்து, ரட்சித்த தேவனை குறித்து நினைத்து நினைத்து நன்றி சொல்லணும். ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாது இருந்த நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து துதிக்கிற நேரமாக எங்கள் ஆராதனை நேரங்கள் காணப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே துதி வேளையில் நன்றி செலுத்துகிற வேளைகளிலே மனதார துதிக்கவும் நன்றி செலுத்துவோம். அப்படி எங்கள் சபைகளிலே ஆராதனைகள், குடும்பங்களிலே ஆராதனைகள், எங்கள் தனிப்பட்ட வேளைகளிலே எங்கள் ஆராதனைகள் காணப்பட தேவன் கிருபை செய்யும்படியாய்
ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை நடத்துகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த ஆராதனை நடத்துகிறவர்களுக்காக இசை வாசிக்கிற, அதோட சேர்ந்து இருக்கிறவங்க இசை வாசிக்கிறவங்க இசை, அதே போல பாடல் குழு, இந்த மூன்றும் சபையில் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, ஏற்படுத்தியிருக்கிற. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பல ராஜாக்கள் யாரெல்லாம் கர்த்தரை துதிப்பதற்காக ஆலயத்தை கட்டினார்களோ, ஆலயத்தில் தேவனுடைய ஆராதனையை ஏற்படுத்தினார்களோ, அவருடைய ராஜ்யத்திலே சமாதானம் இருந்தது, அவங்க ராஜ்யத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது, விடுதலை இருந்தது. அதனால் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த பாடல் ஆராதனையை நடத்துகிறவர்களை கொண்டு தேவன் நீர் வெளிப்படும்படியாக, உற்சாகத்தோடு ஜனங்களை ஆராதிப்பதற்கும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, இந்த பாடல் ஆராதனைகளுக்கு வேண்டிய கிருபைகளை, அபிஷேகத்தை அன்று இசை வாசிக்கிறவர்களுக்கு, பாடல் குழுவில் இருக்கிறவர்களுக்கு தேவன் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சொல்லுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுகிறதான வேலை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் பாடல் குழுவில் இருக்கிறவங்க, இசையை வாசிக்கிறவர்கள், ஆராதனை நடத்துகிற ஊழியர்கள், தலைவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படி அந்த ஆராதனை வேலை அற்புதத்தின் வேலையாய் மாறணும். தேவ நாம மகிமைப்படுகிற வேலையாய் மாறணும். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்ன இறங்குகிற வேலையாய் இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இவர்களை பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலே இந்த ஆராதனை நடத்துவதற்கு வேண்டிய அபிஷேகங்கள், வரங்கள், வல்லமைகள், அதற்கு வேண்டிய ஞானங்கள், தாளந்துகளை, கிருபைகளை கர்த்தர் தந்து நீ நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே இந்த ஆராதனை வேலைகளை, ஆராதனை நடத்துகிறவர்களை, இசை வாசிக்கிறவர்களை, பாடல் குழுவில் இருக்கிறவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல இந்த ஆராதனையை நடத்துகிறதானே ஒவ்வொருவருக்கும் இன்னும் நமக்கு வந்து ஆறு ஆராதனைகள் இருக்கிறது. இந்த ஆறு ஆராதனைகளிலும் தனித்தனியாய் பாடல் குழுக்கள் நமக்கு வேண்டும். இசை வாசிக்கிறவங்க ஓரளவுக்கு இருக்கிறாங்க, பாடல் குழு நமக்கு அதிகமாக என்ன பண்ணுங்க தேவை. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இன்னும் ஆராதனை நடத்துகிறவள் வேணும், இன்னும் இசை வாசிக்கிறவள் வேணும். ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒரு பாடல் குழு இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய சபையில் உண்டாக வேண்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னும் தங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை, திறமைகளை, நல்ல பாடக்கூடிய திறமை உள்ளவங்க, தாளந்துள்ளவங்க கர்த்தருக்காக அவள் எழும்பி நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க தேவ சமூகத்தில் வந்து பாடல் குழுவோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையிலும் இன்னும் பாடுகிறவளை கர்த்தர் எழுப்பும்படியாக, ஆராதனை நடத்துகிறவளை எழுப்பும்படியாக, பாடல் குழுவில் இணைந்து பாடுகிறவளை கர்த்தர் எழுப்பும்படியாய், இசை வாசிக்கிறவளை கர்த்தர் எழுப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதே போல ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அதே போல தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை எதுக்கு அப்படின்னா, அது தேவனுடைய இறுதிய விருப்பம். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை என்பது தேவனுடைய இறுதிய விருப்பம். நாம் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது என்பதை தேவன் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறது தான் நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும். எனவே தேவனுடைய செய்தியை கொடுக்கிற தேவதாசர்கள் மூலமாக குடும்பத்துக்கு நமக்கு வேண்டிய எல்லா வார்த்தைகளையும் தேவன் என்ன பண்ணுங்க பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாய் பேச வேண்டும். பேசுகிறது யாருக்கோ பேசுறார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொருவரும் அதை என்ன பண்ணுங்க, அவரவர்களுக்கு வரும் பொழுது ஆமேன்னு சொல்லணும். அவரவர்களுக்கு தேவையானது எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தை பிரசங்கிக்கும் போது வேதத்தை திருப்பி பார்க்க வேண்டும். குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையில வேற ஒன்றே செய்து கொண்டிருக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற நம்முடைய ஊழியருக்காக, நம்முடைய தலைமை போதகருக்காக, இன்னும் வருகிற சிறப்பு ஊழியர்களுக்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே நம்முடைய சத்திய வசனங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாய் நம்முடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படும்படியாக,
உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. எழுதப்பட்ட வார்த்தைகளினுடைய அர்த்தங்கள், எழுதப்பட்ட ஆண்டவரே வார்த்தையினுடைய நோக்கங்கள், சித்தங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படி ஆண்டவரே அவைகளை விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக உம்முடைய சத்தியங்கள் போதிக்கப்படும்படியாய் வெளிப்படும்படியாய் எங்கள் திருச்சபைகளுடைய வார்த்தையினாலே, எங்கள் குடும்பங்களுடைய வார்த்தையினாலே இன்னும் அதிகம் அதிகமாய் கட்டப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா வலதுகரங்களும் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. என்ற ஊழியர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்த போது அங்கு எல்லாருடைய இருதயத்திலும் குத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அங்கு சத்தியத்திலே அவர்கள் சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க, சீசர்களாய் மாறுகிறார்கள், சீசர்கள் தொகை பெருகுகிறது. இப்படிப்பட்ட அனுபவம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், ஏற்பட வேண்டிய அனுபவங்கள், அர்ப்பணிப்புகள், தேவனுடைய கிரியைகள் நடக்க வேண்டும். எல்லாருக்கும் வலதுகரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் வலதுகரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் எங்கும் துணிக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது, அது வெறுமையாய் திரும்பாது. எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், எங்களை கட்டுகிற வார்த்தைகள், எங்களை குணமாக்குகிற வார்த்தைகள் உம்முடைய ஊழியர் மூலமாய் வெளிப்படும்படியாக நாங்கள் தனிமையிலே உட்கார்ந்து வேதத்தை திருப்பும் போது தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ளும்படி எங்கள் இருதய கண்களை திறந்து அந்த மகத்துவமுள்ள தேவனை காண, மகத்துவமுள்ள அதிசயங்களை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியாகவே தேவனுடைய வார்த்தை பகுதிகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் தேவன் பேச போவதற்கு அதை விளங்கிக் கொள்ளவும் ஒப்பு கொடுக்கவும் அர்ப்பணிக்கவும் மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ள தேவன் உதவி செய்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த ஞாயிறு ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது மிக முக்கியமாக அடுத்த சந்ததி நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். சில பெற்றோர் என்ன பண்ணிடுறாங்க, இங்கேயே உட்கார வச்சுறாங்க. அப்படி இல்லை, பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் விடணுங்க? அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தபோது அவர் போய் என்ன பண்ணுறாருங்க, அங்கே வேதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் வேத சாஸ்திரிகளோடு. அப்படி பெற்றோர்லாம் மீண்டும் தேடி வந்து அவரை கூப்பிட்டப்போ அவர் என்ன சொன்னாருங்க, நான் எங்கே இருக்க வேண்டும், பிதாவினுடைய இடத்துல அங்கே ஆராதனை செய்கிற அந்த ஸ்தலத்தில், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற இடத்துல நான் இருக்க வேண்டும் என்கிட்டு அவர் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கணுங்க? ஆலயத்தில் சிறுவர் பாஸ்ட் கூட சொல்லுவாங்க, அது சண்டே ஸ்கூல் சொல்கிறத விட சிற்றாலயம், அங்கேயும் தேவனைத்தான் ஆராதிக்கிறார்கள், வேத வசனத்தை கேட்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் என்ன பண்ணுங்க, விடப்பட வேண்டும், இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிற பிள்ளைங்களாம் அன்றைக்கி வரதில்லை, தெரியுமா உங்களுக்கு? சில முக்கியமான நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், படிக்கிறோம், அல்ல அது அல்ல. தேவனுடைய ஆலயத்தில் நான் தேவனோடு தேவன் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் நிற்க வேண்டும்னு சொல்கிறார் இயேசு. நம்ம பிள்ளைங்க எங்கே இருக்கணுங்க? அது எவ்வளவு பெரிய புகழ் அதனால் வருது, ஞாயிற்றுக்கிழமை போனால் ஒரு பெரிய கோல்டு மெடலிஸ்ட் கிடைக்குது நம்ம பிள்ளைகளுக்கு. அதை விட பெரியவர் யாருங்க? நம்ம தேவாதி தேவன். அன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதிதான் இது கிடைக்குது அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள். எனவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய சிறு பிள்ளைகள் எல்லாம், நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், சண்டே ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயதில் உள்ளவங்க எல்லாரும், ஆலயத்தில் கொண்டு வந்து அவங்க தங்கள் அருகில் உட்கார வைக்கிற அனுபவம் அல்ல, அவர்கள் இருக்க வேண்டிய அந்த சிற்றாலயத்தில், சிறுவர் ஆலயத்தில் அவர்கள் சென்று அங்கே கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளணும், அவங்க வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர் இயேசுவி நாமத்தினாலே அந்த ஞாயிறு பள்ளியிலே பிள்ளைகள் கொண்டு சென்று விடப்பட இயேசுவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, பெற்றோர் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை சாதாரணமாய் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆரம்பத்திலேயே அவர்கள் வேத வசனத்திலே கட்டப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவி நாமத்தினாலே அங்கிருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்காக, டைரக்டர்களுக்காக, அதே போல் அங்கிருக்கிறதான எல்லா அங்கே நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த சிறுவர் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசிரியர்களையும் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தி வருங்கால சந்ததி ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியாய், தேவனை ஆராதிக்கிற சந்ததியாய், தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற சந்ததிகளாய், சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஆண்டவரே நடத்துகிற ஒவ்வொருவரையும் கொண்டு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் ஜெபத்தை கேட்கதற்காக எல்லாரும் கரந்தட்டி தேவ நாமத்தை கனப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த ஞாயிறு ஆராதனைக்காய் ஜெபிக்கிறதான வேளையில் முக்கியமாக தன்னார்வ ஊழியத்தை செய்கிறதான ஒரு சில பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உண்டு. மீடியாவில் அதே போல் வெளியில் நின்று அதில் உள்ள ஜனங்களை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை பார்க்குற அந்த தன்னார்வ ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ரெண்டு காரியம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒன்று, அவங்க வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு போகிறவங்களாக இருக்கக்கூடாது, அவங்க ஆலயத்தில் என்ன பண்ணுங்கள், ஆராதித்து வசனத்தை கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது, இன்னும் அநேகர் இந்த தன்னார்வ ஊழியத்தில் வந்து இணைந்து கர்த்தருக்கென்று இந்த ஊழியத்தில் என்ன பண்ணுங்கள், செயல்பட வேண்டும். மூன்றாவது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியாக தேவ சமூகத்தில் இந்த தன்னார்வ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் இன்னும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு அவங்க ஆத்மாவுக்கு பட்டினி போட்டக்கூடாது. எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே வந்து ஒரு ஆராதனையில் அட்டன் பண்ணணும், ஒரு ஆராதனையில் ஆராதிக்க வேண்டும், பிறகு அவர்கள் தன்னார்வ ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தன்னார்வ ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவர்களுக்குள்ளே தெய்வ பயத்தையும் தேவனை தேவனுக்கு ஊழியம் செய்தால் மட்டும் போதாது, அவர்கள் தங்கள் ஆத்மாவுக்கான ஆராதனைகளையும் தேவ சமூகத்தில் காத்திருந்த வசனங்களை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆராதனையிலே பங்கு பெறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கர்த்தா, இன்னும் அநேக தன்னார்வ ஊழியர்கள் எழும்ப வேண்டும் சொல்லுங்க. இன்னும் அநேக தன்னார்வ ஊழியர்கள் பலவிதமான ஊழியங்களை சபைகளிலே ஆண்டவரே செயல்படுகிறவர்களாக முன்வருகிறவர்களாய் காணப்பட இயேசுவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கடைசியா எல்லாம் சொல்லுங்க, இந்த தன்னார்வ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வேலையிலே கல்வியிலே அவருடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்தும்படியாக எல்லார் கரங்களை உயர்த்தி கடைசியாக ஜெபிக்கலாம். இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தன்னார்வ ஊழியத்தை செய்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதற்கேற்ற பலனை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சந்ததியினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாகவே இந்த தன்னார்வ ஊழியத்தை செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதற்காக எல்லார் கரங்களை தட்டி தேவ நாமத்தை கனப்படுத்துவோமா? அல்லேலூயா, நல்ல சத்தமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தர் நம் நடுவிலே. அல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, உங்கள் சத்தம் எழும்பணும். அல்லேலூயா, ஏதோ இங்கே ஒரு ஜபத்தை நடத்துகிறாங்க, நாங்கள் அமைதியாக இருந்துட்டு தோத்திரம் தோத்திரம் அந்த மாதிரி அல்ல. தேவன் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறார். ஒருத்தர் ஜபம் நடத்தக்குள்ள ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லக்குள்ள எல்லா தூபத்தை போல தெய்வ சமூகத்துக்கு என்ன பண்ணும், ஏறெடுக்கப்படும். அல்லேலூயா, அது தூபமாய் நறுமணமாய் கர்த்தருடைய சந்நிதிக்கு எட்டும்போது தேவன் அதை கேட்டு எல்லாத்துக்கும் பதில் தருவார். அல்லேலூயா, இந்த உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு நானும் நீங்களெல்லாம் ஜெபித்ததுனால இன்றைக்கி தேவன் நல்ல ஒரு சபையை இந்த இடத்துல கட்டி இந்த பட்டணத்துக்கு ஒரு வெளிச்சமாய் வைப்பதுக்கு காரணம் நீங்கள் ஜெபித்த ஜெபம், உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் செய்தபடியால் அந்த நீ சொல்லக்குழுவே கரங்களை தட்டி கர்த்தரை அப்படி துதிக்கணுங்க. அல்லேலூயா, அதுதாங்க அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டியது சபை நிலம் விஸ்தரிப்பு திட்டத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி அது உண்மையாக நம்ம ஜெபிக்கிற இதுவரைக்கும் நம்மளுடைய சபையுடைய ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அதனுடைய தேவைகளை தேவன் சந்தித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் எழுமி நின்று, ஆமாம், எவ்வளோ நேரம் அப்படியே உட்கார்றது, முக்கால் மணி நேரம் உட்காந்துருக்கோம், நல்லா நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லேலூயா இந்த நில விஸ்தரிப்பு திட்டத்துக்காக. இப்போ முக்கியமாக இங்கே பாருங்கள், இந்த சர்ச் இது ஜஸ்ட்டு பேக் சைட், அப்படியே பேக் சைட் நமக்கு ஒரு இடம் ரொம்ப அவசியமான தேவை. அந்த தேவையை தேவன் சந்திக்கணும். அது எது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், அப்போல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணோம், அப்போ தான் தடைகள் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, எப்போ மாறும்? அல்லேலூயா, 40 நாள் பிலிஸ்டியர் வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் கடைசியில் தேவன் ஒரு தாவீதை கொண்டு அந்த பிலிஸ்டியனை முறியடிக்க செய்தார். அல்லேலூயா, நம் தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, அவர் ஒரு அசாதாரணமான தேவன். அல்லேலூயா, ஒரு அசாதாரணமான, அவர் எப்படி செய்வார், எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை.
பூமியும் அதனுடைய நிறைவு என்னுடையது என்று சொன்னவர். அல்லேலூயா. அதில் இந்த உலகத்துக்குரியதல்ல, அவருக்குரியது. இந்த சபைக்கு என்னெல்லாம் தேவையோ இதுவரைக்கும் அவர் சந்தித்து கொண்டு வருகிறார். காரணம், இடைவிடாமல் இந்த சபை ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கிற ஒரு சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் இந்த சபைக்காக, தலைமை போதகருக்காக, மனைவிக்காக எல்லாம் ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி திட்டங்களை, தரிசனங்களை, வெளிப்பாடுகளை தந்து அதனுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிற தேவன் அந்த தேவன், சதகாலமும் நம்முடைய தேவன். உங்கள் சத்தை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நிலை விஸ்தரிப்பு திட்டத்தை நீங்க மகிமைப்படணும் அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவரே, கேளுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய நாமத்தினால நாங்கள் வருகிறோம், உம்முடைய நாமத்தினால எதை கேட்டால் அதை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். கர்த்தர் அற்புதங்களை செய்யணும், கர்த்தர் அதிசயங்களை செய்யணும், கர்த்தர் அடையாளங்களை செய்யணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆவியில நிறைந்து நம்ம ஜெபம் பண்ணோம். ஆவியில நிறைந்து, ஆண்டவரே இந்த தேவையை சந்திக்கவுமால முடியும், ஆண்டவரே இந்த தேவையை சந்திக்கவுமால முடியும், மனுஷனால் அல்லப்பா தேவனால முடியும், ஆண்டவரே ஒரு கீழ்காட்டு அனுபவமால முடியும், ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம், நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். பொண்ணும் இல்லை, வெள்ளி இல்லை, உம்முடைய நாமத்தினால கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஆளும் தடைபடாதையா. அனைத்தையும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் முடியோ, நீர் முடிவெடுத்தா யார்தான் எனக்கென எதையுமே. இயேசுவே எனக்கென எதையுமே எப்படியும் நிறைவேற்றி திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே என் நாளெல்லாம், இன்னும் சத்தமாய், உமக்கே நெய் என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் நீ தடைபடாதையா. அனை செய்து முடிக்கும் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிறீர், நீர் அதை நிறைவேற்றி முடிக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நீர் செய்து முடிக்கப் போகிறீர், உமக்கு நன்றி அப்பா. நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது எது தடப்படாத ஐயா. அதனுடைய ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி தேவன் தந்து இந்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணும், இந்த இடத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல் சிஎம்பிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கேஎஸ் நகருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த எல்லா இடத்துக்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், ஆண்டவர் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தணும். அதில் இதெல்லாம் வாங்க உதவி செய்தாரே ஆண்டவர், தெய்வ பிள்ளைகளை ஏவி எழுப்பினாரே, தெய்வ பிள்ளைகளுடைய கரத்தை பலப்படுத்தினாரே. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே அல்லேலூயா கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டாரே. அந்த தேவனுக்கு அல்லேலூயா கோடா கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு விஷயமாய் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி அமர்ந்து கொள்வோம்.
ஹல்லேலூயா. ஏசாயா 54:2 சீக்கிரமாக எடுத்து படிங்க. சீக்கிரமாக நம்ம இந்த ஜபத்தை இதை சொல்ல சொல்ல ஜபிக்க போகிறோம். போதும், உன் கூடாரத்தின் எல்லை என்ன பண்ணு, விஸ்தாரமாக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாம் நம்ம எப்போவுமே வாடகை வீட்டில் இருந்தால் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேட்குறோம். சொந்த வீட்டில் இருந்தால் இன்னும் இடம் வேணும்னு கேட்குறோம். இன்னும் மாடி கட்டணும்னு கேட்குறோம். அதே போல் அதுக்கு மேலாக தேவனுடைய ஆலயத்துடைய வேலையில் நானும் நீங்களும் அல்லேலூயா தேவனுக்கு முன்பதாக தோல் கொடுக்கறதான வேலையில் கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பான். உன் கூடாரத்தை எல்லை விஸ்தாரப்படுத்து. அப்படின்னா உன் வீட்டை மட்டுமல்ல சபையை நீ நேசித்து சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் நினைக்கணும். என் சபை இன்னும் வளரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி என் சபை இன்னும் வளரணும். இன்னும் சபையில் அநேக இடங்கள் கிடைக்கணும். அந்த இடையெல்லாம் நிரப்பப்படணும். கொள்ளைப்பொருளான ஆத்து மக்கள் அந்த இடத்துக்கு வரணும். ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பணும். இந்த இடம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக, தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்துல போகிற பஸ்ல போகிற வானத்தில் போகிற அத்தனை பேரும் இந்த சபையை நோக்கி ஓடி வரணும். பேய்கள் ஓடி வரணும். நோய்களோடு இருக்கிறவங்க ஓடி வரணும். இது தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சபையாய் கர்த்தர் மாற்ற போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. இந்த இடத்து கூடாரத்தின் எல்லையை விஸ்தாரப்படுத்த போகிறோம். தேவன் அதனுடைய தேவையை சந்திக்க போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. யோசுவா 1:8 சொல்லுது எப்படி ஜபிக்கணும் தெரியுங்களா? நம்ம அப்படி ஜபிச்சா இது கிடைக்கும். ஒருத்தர் படிங்க, சீக்கிரமாக படிங்க. குறித்த நேரத்தில் 12:45 முடிக்கணும். நிறைய ஜபிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்கு. யோசுவா 1:8 என்னவா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரிக்காமல் இருப்பதாக படிங்க. இதில் எழுதியிருக்கிறது சொல்லுங்க. செய்ய பாருங்க, இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை பெற்றுக்கொள்ளணுமானா இது ஒரு இதுதான் நமக்கு லா. இதுதான் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த யோசுவா 1:8 நம்ம செய்ய வேண்டியது வசனத்தை சொல்லி சொல்லி ஒரு காரியத்தை ஜெபிக்கிறதான வேலையில் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம நீதிமானாய் விளங்க முடியும். ஒரு நீதிமானாய் ஏதோ வரோம், ஏதோ பாயிண்ட்டை வாயில் சொல்கிறோம், ஜெபிக்கிறோம். அது அல்ல, நம்ம ஜெபிக்கக்குள்ள கர்த்தர் கேட்கணும், கர்த்தர் பதில் தரணும். கர்த்தர் அந்த இடத்த நமக்கு அல்லேலூயா போதகர் வர்றதுக்கு முன்னே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அல்லேலூயா. அவருடைய ஊர் ஆரோனு எப்படி மோசையுடைய கரத்தை பலப்படுத்தினாரோ நானும் நீங்களும் இந்த சபைக்கு தோல் கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை கஷ்டம்தான், கஷ்டத்தின் மத்தியிலையும் செய்யக்குள்ள கர்த்தர் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த யோசுவா 1:8 இடைவிடாமல் படிங்க, இடைவிடாமல் படிங்க. அதை படிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேச ஆரம்பிச்சிருவார், பேச ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன், நம்முடைய தேவன். இப்போ முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறது அதனால் இந்த பின்னால் இருக்கிற இந்த இடத்துக்காக. அந்த இடத்த சீக்கிரத்தில் நம்ம வாங்க போகிறோம். அதில் சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் மாறணும். அந்த தடைகளை கர்த்தர் மாற்றணும். அல்லேலூயா. அது நமக்குன்னு கொடுக்கறதுன்னு சொல்லி இது வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது அவங்க வந்து கொடுக்கறது கொடுக்கறது இல்லைன்றது நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் ராத்திரில் அவரோடு பேசணும். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணணும். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் மாறணும். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ராத்திர சொப்பனத்தில் பேசணும். அல்லேலூயா. இவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்த அந்த சபைக்கு கொடுன்னு சொல்லி பேசத்தக்க அளவில் என் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி
அந்த இடத்துக்கு நேராக கரத்தை நீட்டும். இந்த இடத்துக்கு, இந்த சபைக்கு பின்னால் இருக்கிறது தான் அந்த இடம். ஹல்லேலூயா, எல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே. அந்த இடத்துல நம்முடைய பாதம் தரிப்பிக்கப்படட்டும் ஐயா. அதனுடைய பணம் தேவை கிட்டத்தட்ட 2 கோடி. ஹல்லேலூயா, அந்த 2 கோடியே தேவன் சந்திக்கணும். ஹல்லேலூயா, எத்தனை பல கோடிகளை சந்தித்த தேவனுக்கு இது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்தருடைய தேவையை தேவன் சந்திக்கணும். ஹல்லேலூயா, அற்புதங்களை செய்யணும். அதில் அந்த டாக்குமெண்ட்டில் எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. ஹல்லேலூயா, அந்த எக்ரிமெண்ட் பண்ணக்கூட எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு நல்ல கமிட்டிக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நம்ம எல்லாம் நல்ல ஞானத்தோடு ஜபத்தோடு அந்த காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய தேவைகளை சந்திக்கப்படணும். கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். கர்த்தர் தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதனுடைய தெய்வ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தினால அதனுடைய அந்த நிலத்துடைய தேவைகளை சந்திக்கப்படும். நிலத்துடைய தேவைகளை சந்திக்கப்படும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஜோமனுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அது வாங்கினா மட்டும்தான் எங்களுக்கு 30 அடி ரோடு கிடைக்கும். அது வாங்கினா மட்டும்தான் நல்ல ட்ரைனேஜ் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே பிளான் அப்ரூவல் கிடைக்கும். ஆண்டவரே, நீங்கள் அது கொடுத்து தான் ஆகணும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா, நம்ம நினைக்கலாம், எங்கே போவேனா, எங்கே போவேன், ஹல்லேலூயா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஜீவனை கொடுக்குற தேவனுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளதை கொடுத்தான். ஹல்லேலூயா, ரெட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த இடத்தை நமக்கு தந்ததுக்காக நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனை துதிங்க. அந்த இடத்துல தேவனுடைய பாதம் தரிப்பிக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அந்த இடத்துல தரிப்பிக்கப்படட்டும். ஆண்டவர் ஹல்லேலூயா, அந்த இடத்தை நமக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார் என்ற விசுவாசம் தந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, அந்த இடத்துக்கு விரோதமாக யார் நெகட்டிவாக பேசக்கூடாது. நெகட்டிவாக அது அப்படி ஆகும் இப்படி, அதில் கர்த்தர் கொடுப்பார். கொடுத்தா அதில் எந்த பழுதொண்டு வரக்கூடாது, அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெய்வ பிள்ளைகளுடைய பணம். யாரும் அதை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுக்காக எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். எங்களால் இயந்ததை நாங்கள் கொடுப்போம் ஆண்டவரே. அது எவ்வளோ வாங்கினாலும் சரி ஆண்டவரே, அதை வாங்க நாங்கள் உதவி செய்வோம் ஆண்டவரே. நல்ல ஒரு திட்டம் எடுங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் அதை வாங்க நாங்கள் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதனுடைய தேவையை நீ சந்திக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அது கொடுத்து விட்டாருன்னு நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். உங்களுடைய நாமத்தை அந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்த நிமித்தம் நல்ல ஒரு 30 அடி ரோடு கிடைக்கிறது, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது ஆண்டவரே. அந்த இடத்துல எங்களுக்கு எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட போகிறதப்பா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இருக்கிற சில பிரச்சனைகளை தேவன் ஆண்டவரே எங்களுக்கு சுகமமாய் மாற்றித்தாங்கப்பா. ஆண்டவரே, நாம் பேசப்போக்குல நல்ல கரங்களை உயர்த்தி ஜோமனுங்க. நாங்கள் பேச போகிறதல்ல, தேவன் நின்று பேசி அதை நமக்கு முடித்து தரணும். கரங்களை தட்டி துதிங்க. தேவன் பேசி அதை தேவனுடைய தேவன் நம்ம வாயோடு இருந்து பேசி அந்த காரியத்தை ஜெயமாய் நம்மளுக்கு முடித்து தரணும். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாக செல்லணும், ஜெயமாக நம்மளை நடத்தணும். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட கிருபை ஞானத்தை தேவன் நமக்கு தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, படிங்க, சீக்கிரமாக படிங்க. நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. பாருங்கள், நாம் நினைக்கிறது நம்ம விரும்புகிறது நடக்க வேண்டாம். அதனுடைய கர்த்தர் அந்த இடத்த நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அதனுடைய தேவையை சந்திக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா, நமக்கு மேலாக நினைத்திருக்கிறவர் அவர். நாம் நினைப்போம் இந்த ஒரு இடத்த கிடைச்ச போதுன்னு. கர்த்தர் நினைச்சிருப்பார், அந்த இடத்த முழுசாக கொடுக்கலாம் அவர்களுக்குன்னு சொல்லி. நம்ம நினைக்க முடியாது, தருவார்.
கர்த்தர் தர வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியத்தில் அநேகர் சொல்கிற சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நான் ஒரு சின்ன ஒரு அல்லேலூயா ஒரு சின்ன ஒரு இடத்த தான் பிரதர் பார்க்க போனேன், ஆனால் கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நமக்கு எட்டாதும் அறியாதமான காரியங்களை செய்கிற தேவன் அவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. நம்மளுடைய நினைவுகள் அல்ல, நம்மளுடைய வழிகள் அல்ல, வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் நம்மளை அல்லேலூயா ஆராய்ந்து அறிந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடியால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதி, எங்கள் சபை மக்களை ஆசீர்வதித்து அது தேவையை நீ பூர்த்தி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அதே போல் கேஎஸ் நகர், கேஏஎஸ் நகரில் சில பிரச்சனை இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் காம்போ எங்கள் நாங்கள் வாங்கின நம்ம சபைக்குன்னு வாங்கின இடத்த பக்கத்திலேயே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டும் அது நமக்கு தான் சொந்தம். அதுக்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடு அந்த அப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரோடு எனக்கு சொந்தம், அந்த கேட்டு எனக்கு சொந்தம். ஒரு நியாயம் இல்லாமல் தான் பேசுகிறாங்க. ஆனால் நியாயாதிபதி கர்த்தர், அல்லேலூயா, நியாயத்தை சரி கட்டுகிறவர் தேவன், அல்ல நீதியை விரும்புகிற தேவன் அவர். அது அவருடைய இடம், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இதுக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நேற்றுக்கு தினத்திலும் போய் அந்த காரியங்களை பேசி வந்திருக்கிறோம். அது சீக்கிரத்தில் இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்துக்குள்ளே தேவன் அது நமக்கு சாதகமாகி முடித்து தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த பிரச்சனையை நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் வழக்காடணும், எங்களுக்காக நீங்கள் நிற்கணும். நீதி ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற தேவன், நீதியை விரும்புகிற தேவன், நீதியின் பலியை பிரியப்படுகிற தேவன். அந்த காரியத்தில் ஆண்டவரே ஆண்டவரே அதுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற அந்த சகோதரன் ரட்சிக்கப்படணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அவங்க மனம் திரும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களோடு பேசணும். அல்லேலூயா. பேசி அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து அந்த இடத்த ஆண்டவரே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சுகமாய் நமக்கு முடித்து தரப்போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனே, அந்த ராஜாதி ராஜனே, அந்த மகத்துவுள்ள தேவனே, அந்த மகிமை நிறைந்த தேவனே, அந்த பரிசுத்தமுள்ள தேவனே, நம்ம எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அதுக்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளை தேவன் ஆசீர்வதித்து தரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. அதே போல் சிஎம்பிக்காக சோமனோ அங்கே அல்லேலூயா நல்ல ஒரு கார்டன் பண்ணணும்னு சொல்லி பாஸ் சொல்லியிருக்கிறாரு. சில காரியங்களை அங்கே செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்கள் அல்ல பாஸ்டர் திட்டமிட்டு போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த திட்டங்கள் எல்லாம் அந்த தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்ற அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அல்லேலூயா. பாருங்கள் நமக்கென்று ஒரு கல்லறத்தோட்டம் இருக்கிறபடியால் அல்லேலூயா எவ்வளோ ஒரு காரியம் பாருங்கள். நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இருக்கல. இப்போ அல்லேலூயா சிங்காரவேல் பிரதர் அவர் கர்த்தருக்குள் நிதிரை அடைந்தபோது அவருக்கு அந்த நம்ம கல்லற தோட்டத்தில் நல்ல விதத்தில் அல்லேலூயா கர்த்தருக்குள் அவரை அல்லேலூயா அடக்கம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா எவ்வளோ ஒரு காரியம் பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் அல்லேலூயா எங்கேயோ அங்கே இங்கே போகிறோம்னு சொல்லி, இல்லை தேவன் நம்ம கொடுத்த ஒரு நல்ல இடம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க. அல்லேலூயா அங்கே போகிறதுக்கு சந்தோஷப்பட சொல்லலை. அல்லேலூயா ஆண்டவர் கொடுத்த அந்த இடத்துல அவருடைய பாதம் அந்த இடத்துல தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அசம்பவங்களும் நம்ம சபைக்குள்ளே நடக்காதபடி கர்த்தர் நம்மளையும் நம்ம சபையும் பாதுகாத்துக்கொள்ள எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல திட்டம் போட்டபடி ஆண்டவரே நீர் கொடுத்துருக்கிற தரிசனத்தின்படி அந்த இடத்த நல்ல விதத்தில் ஒழுங்குபடுத்தி உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அங்கே வருகிற அநேகர் உம்மை கண்டு கொள்ளத்தக்க இடத்துல ஒரு நல்ல இடமாய் நீ மாற்றி தரப்போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம். கடைசியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அது இந்த சண்டே கிளாஸுக்கு அந்த சண்டே கிளாஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்துல சண்டே கிளாஸ் கீழே மேலே ஆஃபீஸ் அப்படின்னு எல்லாம் பாஸ்வேர்டு திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு எல்லாம் வச்சிருக்கிறாரு. எல்லா திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாங்கள் நினைப்பதுக்கும் ஃபில் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்வதுக்கும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எவ்வளோ நாள் நம்ம சபைக்கு நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது இன்னும் அவருக்கு நல்ல நீடித்த ஆயுளை கொடுங்க.
நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. இப்படி நம்ம ஜெபிக்கக்கூட கர்த்தர் அவரை பலப்படுத்துவார். நம்ம எல்லாம் எழுமி நின்று இந்த மூணு காரியத்துக்காக எல்லா ஸ்தோத்திரமனும் ஒரு நிமிடம் எல்லாம் எழுமி நின்று இந்த நில விஸ்தரிப்பு திட்டத்தில் தேவனுடைய நடத்துதல் இருக்கணும். அதுக்காக நல்ல ஜோமனுங்க. ஆண்டவர் உம்முடைய நடத்துதல் இருக்கணும், நீங்கள் இருக்கணும், நீங்கள் நடத்தி கொடுக்கணும். ஆண்டவரை எல்லா காரியமும் உம்முடைய பார்வைக்கு ஒழுங்கு கிரமமாய் அழகாக இருக்கணும் ஐயா. நம்மளுக்குள்ள எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த காரியத்தை ஆண்டவரை நாங்கள் கைகோர்த்து இதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் என்னென்ன தரிசனங்கள் ஆண்டவர் திட்டங்கள் ஆண்டவர் நாங்கள் போட்டு வைத்திருக்கிறோமோ எல்லாத்தையும் சீக்கிரத்தில் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை நீர் மயமப்படுத்த போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனே எல்லாரும் மயப்படுத்துவோம். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு எல்லாத்துக்கும் பதில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியில் தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Thank you Jesus. Hallelujah. இந்த செயல்ல எங்கும் அப்பா அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி, ஆகவே இந்திய தேசத்தின் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நம்மை ரட்சித்ததான தேவன் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இதோ நம்மை இம்மட்டும் நடத்தி வந்ததான தேவன் இந்திய தேசத்தின் எல்லா மக்கள் மேலும் அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும்படியா இந்திய தேசத்தின் எல்லா மக்களும் ரட்சிப்படையவும்
ஆண்டவர் தாமே கிருபை தரட்டும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிப்போம். என்னை சந்தித்த தேவன், என்னை ரட்சித்த தேவன், என்னுடைய தேவனுடைய பிள்ளையாய் மகனாய் மகளாய் மாற்றி இம்மட்டும் நடத்தினதான் எங்கள் தேவன். ஆண்டவர், இந்திய தேசத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதே தேவனுடைய மன விருப்பமா இருக்கிறது என்று நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. இந்திய தேசத்தின் எல்லா மக்களும் அப்படி எங்கள் ரட்சகரை அறியட்டும் ஐயா, எங்கள் ராஜாவை அறியட்டும் ஐயா. ஆண்டவர், எல்லா விதமான பாவ பழக்க அடிமை தனங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, தேசத்தின் விடுதலை உணர்ந்தவர்களாக, ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஆண்டவரை சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா, கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற சொந்த தேசம் ஐயா, இந்த தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். இந்த தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர், எங்கள் ஜெபத்தை நிமித்தமா என் தேசத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணுங்கப்பா, ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு பெரிய மனம் திரும்புதலை என் தேசத்தின் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டதான ஒரு தேசம் எங்களுடைய இந்திய தேசம் ஐயா, 143 கோடி மக்கள் உள்ள ஒரு தேசம் என்னுடைய தேசம். இந்த தேசத்தின் எல்லா மக்களும் தேவனை கண்டடையிட்டோம் ஐயா, ரட்சகரை கண்டடையிட்டோம் ஐயா, எங்கள் ராஜாவை கண்டடையிட்டோம். மனம் திரும்ப அனுபவம் உள்ளவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக என் தேசத்தின் மக்கள் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் உதவி செய்யும் ஐயா, நீர் உதவி செய்யும். இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். இந்திய தேசத்தின் மக்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக மாற, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற, எங்கும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட, எங்கும் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட, எங்க ஊழியங்களினாலே ஊழியர்களினாலே நிறைந்திருக்க, என் தேசத்திலே காணப்படுகிற எல்லா பாவ கரைகள், எல்லா அக்கிரம கரைகள், எல்லா மீறுதல்கள், எல்லா அருவறுப்புகளும் மாற, தேசத்தின் மேலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா, நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். என் தேசத்தை கர்த்தர் ரட்சியும் ஆண்டவரே, தேசத்தின் ஆண்டவரே, 143 கோடி மக்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா, நீர் உமது கரத்தை நீட்டி என் தேசத்தை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். என் தேசத்தின் ஜனங்கள் பாவ உணர்வு அடைவார்களாக ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், தேவன் கொடுக்கிற அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக ஆண்டவரே. நீர் கிரியை செய்யும் ஐயா, கிரியை செய்யும். என் தேசத்து மக்களை கர்த்தர் நீர் ரட்சிக்க போகிறதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு 10 நிமிஷங்கள் உங்களால நின்ற வண்ணமாக ஜெபிக்க முடியுமானால் அப்படியே நின்று கொண்டு ஜெபியுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வசனம் சொல்லி இருக்கிறது, கலகமில்லாத அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் ஆளுகிற தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 140 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருந்தாலும் இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்கான காரியத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற மன விருப்பத்தை கர்த்தர் நம் ஜபத்தின் மூலமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்திய தேசத்தின் ஆளுகிற தலைவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி தயவாய் ஜெபிப்போம். இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதம மந்திரிக்காக, எல்லா மத்திய மந்திரிமார்களுக்காக, இந்திய தேசத்தின் குடியரசுத் தலைவர், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், எல்லா மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், ஆளுநர்கள், இவர்கள் எல்லாரும் கூட ரட்சிக்கப்பட வேண்டும். பல்வேறு தரப்பட்டதான அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்பது அவர்களுக்குள்ளே வந்தா அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறுவார்கள், தேவனுக்கு கீழ்படுகிறவர்களாக மாறுவார்கள், தேவன் விரும்புகிற வண்ணமாய் ஆட்சி செய்கிறவர்களாக மாறுவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, இனி இந்திய தேசத்தின் பிரதம மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், மத்திய மந்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறான், எல்லா எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்காக, ஆளுநர்களுக்காக, மாநில அமைச்சர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் இவர்கள் யாவரையும் ரட்சிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ரட்சிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அக்கிரமமற்ற ஒரு ஆட்சி, ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி, ஒரு நடுநிலையான ஒரு ஆட்சி, மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆட்சி வர வேண்டுமானால் ஆண்டவர் இவர்களுக்குள்ளே முதலாவது ரட்சிப்பு பிரஸ்தாப பண்ணப்பட வேண்டும் ஐயா. இந்திய தேசத்து மக்கள் எல்லாம் ரட்சிப்பை அடைந்தவர்களாக, ஆண்டவர் தலைவர்கள் ரட்சிப்பை அடைந்தவர்களாக மாற ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதய கடினங்கள் எல்லாம் மாறும் ஐயா, இருதய கடினம் எல்லாம் மாறும். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு சோத்திரம். தேசத்தில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாதி ரீதியான, மத ரீதியாக ஆண்டவரே கட்சிகளை நடத்துகிற கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், பிரமுகர்கள், இப்படிப்பட்ட யாவரையும் கர்த்தர் இந்த நாளில நீர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா, நீர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தையின்படி ஆண்டவர், உங்க திட்டத்தின்படி, உங்க ஆலோசனையின்படி இந்த தேசத்தை நடத்துகிற தலைவர்களாக இவர்கள் மாறட்டும் ஐயா. கர்த்தாவே நீர் கிரியை செய்யும், இந்த தேசம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தா இவர்களை ரட்சித்து உங்க சித்தத்தின்படி தேசத்தை நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்டார், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, உமக்கு சௌத்திரம் 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 சௌத்திரம். அதே போல இந்தியாவில் காணப்படுகிற பல்வேறு விதமான அடிமைத்தனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்தியாவையே ஆட்டி படைக்கிற ஒரு அருவறுப்பான அடிமைத்தன பாவம் விக்கிரக ஆராதனை. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களில 90% மேற்பட்டவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். எதனால் இப்படி செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னு கூட அந்த மக்களுக்கு தெரியாது, கேள்வியும் கேட்க தெரியாது. ஆனால் என் முன்னோர்கள் செய்தார்கள், என்னுடைய பிதாக்கள் செய்தாங்க, அதனால் நான் இதை செய்கிறேன் என்கிற நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். படித்த நல்ல திறமைசாலிகள், ஞானவான்கள் எல்லாரும் கூட இந்த காரியத்தில் மதிகேடராக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய மனம் திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். புராணங்கள், கட்டுக்கதைகள், இதிகாசங்களுக்கு இவர்கள் செவி கொடுத்து இதோ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இந்தியாவில் மனுஷ வணக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, சிலை வணக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் இதையெல்லாம் அருவருக்கிறார். ஆண்டவர் இந்த தேசத்திலிருந்து முற்றிலும் அப்புறப்படுத்துவாராக. அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்திய தேசத்தையே இன்றைக்கு பாழாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒரு அருவருப்பான காரியம் விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அருவருக்கிற மிக கொடிய ஒரு காரியம் இந்த விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு, மனித வணக்கங்கள், ஆண்டவர் உருவ வழிபாடுகள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா, மாறும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் மக்கள் ஆண்டவர் இருதயத்தை குருட்டாட்டம் பண்ணி, மன கண்களை குருட்டாட்டம் பண்ணி இருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளை கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்தி இந்த விக்கிரக வழிபாடு செய்கிற மக்கள் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறோம், மனம் திரும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி தேவனற்றவர்களாக, விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களாக, இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் கிடக்கிறவர்களாக இருந்தோமே, ஆண்டவர் எங்களையும் நீர் விடுவித்தீர் ஆண்டவரே, இந்த வழிபாடுகளுக்கு விலகிருக்க செய்தீர் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தரியங்களை மீட்டெடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு சௌத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு சௌத்திரம். இந்திய தேசத்தின் எல்லா மக்களும் தேவனை அறிகிற இருதயம் உடையவர்களாக மாறட்டும் ஐயா. எல்லா கட்டு கதைகளுக்கு விலகுவார்களாக, எல்லா விதமான சடங்காச்சாரங்களுக்கும், எல்லா விதமான ஆண்டவரே சடங்குகளுக்கும் இந்த தேசத்தின் மக்கள் விலகி ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா, கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். மனிதர்களை கடவுளாய் வழிபடுகிறதான நிலைமைகள் உண்டு ஆண்டவரே, உருவங்களை வைத்து வழிபடுகிற நிலைமைகள் உண்டு, கல்லையும் மண்ணையும் ஆண்டவரே, பொன்னையும் வெள்ளியையும் விக்கிரகங்களையும் வழிபடுகிற இந்த மக்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்களாக, அவர்கள் இருதயம் தேவனுக்கு நேராய் திருப்பப்படும்படியா ஜெபிக்கிறோம், மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே ஊழியர்கள், எத்தனை மிஷினரிகள் இந்த தேசத்தில் மக்களுடைய ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்களே, ஆண்டவரே ஜீவனையே விலைக்குறையுமாய் கொடுத்திருக்கிறார்களே. இந்த தேசம் ரட்சிக்கப்பட, விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப கர்த்தர் கிரியை தருவீராக.
கிரியை செய்வீராக. ஆண்டவர் நீர் அப்படியே செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சொத்துறோம். இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, அதாவது இந்திய பிரஜை, இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் தான் விரும்புகிற எந்த மதத்தையும் வணங்கவும், அதை வழிபாடு செய்யவும், அதை பிறருக்கு பிரசங்கிக்கிறதுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை உண்டு. ஒரு சகோதரன் சுவிசேஷ ஒரு பொதுவெளியில் அறிவித்ததற்காக அவரை பிடித்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஒரு ஊழியர் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மத சுதந்திரம் இங்கே கிடையாது, பேச்சு சுதந்திரம் கிடையாது, கருத்து சுதந்திரம் கிடையாது, எல்லாம் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் உழைத்து சம்பாதித்து அரசாங்கத்திற்கு வரியை செலுத்துகிறோம். அந்த வரியை எடுத்து கொண்டு போய் 2000 கோடியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்திற்காக, கடவுளுக்காக கோவிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். இதற்காக எல்லாரும் பகிரங்கமாக கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிங்க. இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாறணும். இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறணும். மக்களை முட்டாளாக்குகிற, மக்களுடைய இருதயத்தை வழுவி போக செய்கிற, இதோ தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக, தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக மதத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிறவர்கள் இயேசுவின் நாம மனம் திரும்ப வேண்டும். அதற்காக சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா, அந்த பேரெல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் அப்பா, தகப்பனே உமக்கு சூத்திரம். பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்தியாவில் மக்கள் குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு இல்லை, குடிக்கிறதுக்கு நல்ல நீர் குடி தண்ணீர் இல்லை, மக்கள் உடுத்துகிறதுக்கு நல்ல உடை இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை. இப்படிப்பட்டதான அவலங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆனா பல கோடிகளை, பல ஆயிரம், பல லட்சம் கோடிகளை அள்ளி ஆண்டவர் விக்கிரகங்களுக்கு செலவு செய்கிற இந்த பொல்லாத மனுஷர்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படியா செபிக்கிறோம், மனம் திரும்ப செய்யும்படியா செபிக்கிறோம். ஐயா தகப்பனே உமக்கு சூத்திரம் அப்பா. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஆண்டவரே கல்லின் மேலும் மண்ணின் மேலும் ஆண்டவரே உமக்கு சூத்திரம் முதலீடு செய்திருக்கிறார்களே. தாங்கள் வாழ வேண்டும், தங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே மக்களை திசை திருப்புகிற இந்த பொல்லாத பொய்யர்கள், ஆண்டவரே இந்த பொல்லாத மனுஷர்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தில் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மதத்தின் பெயரிலே பிழைப்பு நடத்துகிறவர்கள், மதத்தை வைத்து அரசியல் நடத்துகிறவர்கள், மதத்தின் பெயராலே மக்களை பிளவுபடுத்துகிற பிரிவினைவாதிகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே நீர் கிரியை செய்யும், அப்படியே நீர் செய்ய போகிறீர் அதை நாங்கள் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அதே போல இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான விபச்சார வேசித்தன ஆவிகள் ஒளிந்து போக வேண்டும். இன்னைக்கு இதெல்லாமே சட்டமாக்கப்பட்டு விட்டது. என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ தாங்கள் விரும்பினா அந்த பாவத்தை விபச்சாரத்தை செய்ய முடியும், அது சட்டப்படி தவறு கிடையாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை இயக்கியிருக்கிறார்கள். அதே போல ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் பண்ணி கொள்ளலாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி கொள்ளலாம். சட்டப்படி இது அங்கீகாரம் இதற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேசத்தினுடைய முடிவுக்கு காரணமான காரியங்கள். இது எல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் தாமே இந்த தேசத்திலிருந்து பிடுங்கி போட வேண்டும். இந்த களைகளை கர்த்தர் பிடுங்கி போட வேண்டும். அதற்காக எல்லாரும் தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. இந்த பாவங்கள் தான் இந்த தேசத்து மக்களை ரட்சிக்கப்படாதபடிக்கு அவர்கள் நரகாக்கினிலே போய் விழும்படியான கிரியைகளை நடப்பிக்கிறது. அதற்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா விபச்சார வீசித்தன பாவங்கள் ஆண்டவர் எல்லா விதமான ஊரினை சேர்க்கை பாவங்கள், ஆண் ஆணை ஆண்டவர் திருமணம் செய்கிற காரியம், பெண் பெண்ணை திருமணம் செய்கிற காரியம் ஆண்டவரே இந்திய தேசத்தில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதப்பா, சட்டப்படி இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த அக்கிரமங்கள், இந்த அருவறுப்புகள், இந்த பாவங்கள் என் தேசத்திலிருந்து விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை செய்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தில் மனம் திரும்புவார்களாக,
ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ விபச்சாரத்தில் கைய மெய்யமாய் பிடிபட்டதான ஆண்டவர் அந்த வேசி, அவள் ஆண்டவரை தன் பாவத்தை உணர்ந்தது நிமித்தமாய் ஆண்டவர் அவளை மன்னித்தீர், அவளை நீ ரட்சித்தீர் ஆண்டவரே. அதே போல இந்தியாவில் இருக்கிறதான விபச்சாரக்காரர்கள், வேசி கல்லர்கள், தேவனுடைய நாமத்தில் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற அரசாங்க அதிகாரிகள், சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படி மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட கரை துறைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. கர்த்தாவே நீர் உதவி செய்து இவைகளை அகற்றும்படி, இவர்களை ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இதே போல இந்தியாவில் இருக்கிறதான எல்லா அரசு அதிகாரிகள், அரசாங்க உயர் அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸுக்காக நம்ம போனால் அவனுக்கு எது உண்மை எது பொய், எது நியாயம் அநியாயம்னு நல்லாவே அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் எதை எதிர்பார்க்குறான்னா நியாயம் அநியாயத்தை பார்க்கறதில்ல, அவன் எதிர்பார்க்குறதெல்லாம் பணம் தான். பணம் கொடுத்தா அநியாயம் கூட நியாயமாகும், அக்கிரமக்காரன் கூட நிரபராதியாக மாற முடியும். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், எப்படி எல்லாரும் கூட நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் கூட பணத்துக்காக நீதியை புரட்டுகிறவர்களாக இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இவர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்தந்த மாவட்டத்துள்ளதான ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பல்வேறு துறையில் உள்ளதான அதிகாரிகள், இவர்கள் எல்லாரும் கூட சந்திக்கப்பட வேண்டும். ஏழை மக்கள் பணம் இல்லாததுனால தான் அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு, மருத்துவமனைகளுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா கூட லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கிறது. இன்னொரு ஒரு உதாரணம், எந்த விதமான வயிற்று பிழைப்புக்கு வழி இல்லாத முதியோர்கள், விதவை தாய்மார்கள் மாதாந்திர உதவித்தொகை அரசாங்கத்திலிருந்து பெற வேண்டுமானால் அவங்க எல்லா இடத்துலையும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. விஏஓவுக்கு ஒரு 10,000-20,000 லஞ்சம் கொடுக்கணும், அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற போஸ்ட் ஆஃபீஸ் காரனுக்கு பணம் கொடுக்கணும், ஆர்ஐ தாசில்தார் இப்படி ஒவ்வொருவருக்கும் பணம் கொடுத்தாதான் அவங்களோட ஃபார்மை அப்ரூவல் ஆகும். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். இதை செய்கிற, இந்த அக்கிரமங்களை செய்கிறவர்களால் ரட்சிக்கப்பட வேண்டும். மாதங்களில் மாதந்தோறும் இவர்களுக்கு பல ஆயிரங்கள், பல லட்சங்களை அரசாங்கம் சம்பளமாக ஊதியமாக கொடுக்கிறது. இதெல்லாம் போதாது என்று சொல்லி ஏழை மக்களை சுரண்டுகிற இந்த சுரண்டல் வாதிகள் ரட்சிக்கப்படணும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிங்க. எல்லாரும், நம்ம எல்லாருமே இதில் அனுதினமும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை, கோர்ட்டுக்கு நீதிக்கு போனால் அங்கே நீதி கிடைக்கிறது இல்லை, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போனால், ஒரு மருத்துவமனைக்கு போனால், ஒரு அரசு அலுவலகத்திற்கு போனால் எங்கேயுமே நமக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. பணத்துக்காக ஏதோ அநியாயங்களை செய்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும், இவங்க இப்படிப்பட்டதான அருவருப்பான காரியங்களை விட்டுவிடணும். அதற்காக சொல்லி ஜெபிங்க, கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே, இன்றைக்கு எல்லா அரசாங்க அதிகாரிகளும், எல்லா அரசு உயர் அதிகாரிகளும் மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லி மாதம் தோறும் பல ஆயிரங்களை, பல லட்சங்களை சம்பளமாக பெறுகிறவர்கள் இன்றைக்கு லஞ்சம் என்கிற பேரில் ஆண்டவர் மக்களை துன்பப்படுத்துகளாக மாறுகிறார்கள். ஒரு பள்ளி கல்லூரியில் ஆண்டவர் பிள்ளைகள் இலவசமாய் போய் படிக்கிறதற்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதே போல ஒரு மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் லஞ்சம் கொடுத்தால் தான் வேலை நடக்கிறது. ஒரு அரசு அலுவலகம் அங்கே போனாலும் ஆண்டவர் லஞ்சம் கொடுத்தால் தான் வேலை நடக்கிறது. ஆண்டவரே, படிப்பு மிக கஷ்டப்பட்டு படித்து திறமையில வேலைக்கு வருகிற பிள்ளைகள் கூட பணம் கட்டினால் தான் ஆண்டவரே அரசாங்க வேலை வாங்க முடிகிறது. இதெல்லாவற்றையும் செய்கிற இந்த அரசாங்க உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், இப்படிப்பட்ட யாவரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், மனம் திரும்ப செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம், இதெல்லாம் அக்கிரமம், இதெல்லாம் அநியாயம், நான் செய்கிற வேலைக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கிறது, நான் இந்த பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு உண்டாகணும். இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பான காரியம், இதை நான் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு எண்ணம் ஆண்டவர் இவர்களுக்கு உண்டாக ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், இவர்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துறைகளிலும்
மேலும் உள்ளதான அரசாங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், பணியாளர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப சுத்த இருதயம் உள்ளவர்களாக மாற ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் ஐயா, கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அதே போல கடைசியான ஒரு காரியம், இந்திய தேசத்துல காணப்படுகிறதான பல்வேறு தரப்பட்டதான பாவ அடிமைத்தனங்கள் எல்லாம் மாற வேண்டும், இதை செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். என்னன்னா குடி, புகை, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாய் கிடக்கிறவர்கள், ஒரு போதை அதாவது இந்த புகை சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுல எல்லாம் போட்டிருக்கிறான், அதுல படத்தை போட்டு வச்சிருக்கிறான், இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணா கேன்சர் வரும்னு போட்டிருக்கிறான். அது கேன்சர் வரும்னு தெரியும், ஏன் அதை மக்களுக்காக விற்கிறீங்க? நீங்கள் விற்கிறதுனால தான் நான் வாங்குகிறான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அரசாங்கத்திற்கு அதிக வருமானம் கிடைக்கிறது எதிலிருந்து கிடைக்கிறது? டாஸ்மாக்லேருந்து தான் அதிகமாக கிடைக்கிறது என்று சொல்லி அவங்க பெரிய ஒரு பிரபலமாக்கி அதை பெருமையாய் சொல்லுகிறார்கள். எத்தனை குடும்பங்கள் இதனால் அழிந்து போகிறது, எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிறது. நேற்று தினத்தில் நான் ஒரு செய்தியில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தார் ஒரு டூ வீலரில் போய் கொண்டிருக்கிறாங்க, ஒரு பஸ்ஸு ஓட்டுநருடைய அலட்சியமான போக்கு, அதனால அவர் போன ஸ்பீடில் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் என்னன்னு தெரியாது, ஸ்பீடில் அடித்ததுனால ஸ்பாட்லேயே மூணு பேர் அவுட்டு. இது மாதிரி நிறைய காரியங்கள் இந்திய தேசத்தில் நடக்கிறது. இந்த குடி வெறிக்கு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அரசாங்கம் முதல்ல அதை விற்காமல் இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கான வருமானம் வேற வழியில கிடைக்கிறதுக்கான வழியை செய்ய வேண்டும். இது எல்லாம் மாறணும், இதை எல்லாம் கர்த்தர் தடுக்க வேண்டும். இதையெல்லாம் விற்பனை செய்கிறவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்தியாவிலே இருக்கிற மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் ஆண்டவரே குடி, புகை, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிறதான பல கோடி கணக்கான குடும்பங்கள் இந்த குடியினாலே தினம் தினம் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த புகையினாலே அனுதினம் அழிந்து கொண்டிருக்கிறது, போதை வஸ்துகளினாலே அனுதினமும் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே முக சௌத்திரம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கிற அரசாங்கம் முதலில் இதை விற்பனை செய்யாது இருக்கணும் அப்பா. கர்த்தாவே முக சௌத்திரம், இதை எல்லாம் செய்கிற அரசாங்க அதிகாரிகளை கர்த்தர் நீர் சந்தியும் ஐயா, இதை வாங்கி பயன்படுத்துகிறதான பொதுமக்களை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விழிப்புணர்வை எல்லாருக்குள்ளும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவர் அடிமைத்தனங்களில் இருந்து என் தேசத்தின் மக்கள் விடுதலையாக்கப்பட, ரட்சிக்கப்பட, பரிசுத்தமாக்கப்பட, உயிரிழப்புகள் தடுக்கப்பட, குடும்பங்கள் சேதம் ஆண்டவர் ஏற்படாதபடிக்கு தடுக்கப்பட கர்த்தர் தாமே நீர் கிரியை செய்யும் ஐயா, நீர் கிரியை செய்யும். ஒவ்வொரு நாளும் எத்தனை சகோதரிகள் ஆண்டவரை விதவிகளாய் மாறுகிறார்கள், எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை தகப்பனற்ற பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் ஆண்டவர், எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கிறது, எத்தனை அநியாயம், வழிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது போன்ற அக்கிரமங்கள் இந்த குடி, புகை, போதை வஸ்துகளினாலே நடக்கிறது. இதை விற்பனை செய்கிறவர்கள் ஆண்டவர், இதை கூட அறிவிக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தில் மனம் திரும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கமே இவைகளை தடை செய்யட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்திய தேசத்தின் மக்கள் பாதுகாக்கப்படும்படிக்கு இவைகள் இந்திய தேசத்திலிருந்து தடை செய்யப்பட கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, மட்டுமா நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் உபத்திரவும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவும். ஈடு இணையில் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே,
மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சாத உபத்திரவும். கிறிஸ்துவின் பொருட்டு இருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு இருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நான் இந்த உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். நான் இந்த உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கைகளை தட்டிப்படுவோமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சாத உபத்திரவும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சாத உபத்திரவும். சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க உள்ளத்தினாலத்திலிருந்து, சோர்ந்து போவதில்லை என்ன வந்தாலும். நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஹாலலூயா. ஆமே, நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. சோர்வுகளை விட்டு பண்ணுகிற எல்லா பலவீனங்கள், சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முற்றிலுமாய் நீங்குவதாக. இந்த காலை நேரத்தில் இந்த நடுவில் நீர் உலாவி அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவை உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக தேவைகள் இன்றைக்கு இருக்கிறது. வியாதி பலவீனங்கள், பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு 12 வயது உள்ள ஒரு சின்ன ஒரு பொண்ணு கடந்த வாரத்திலே அற்புத மாலை ஆராதனைக்கு வந்தாங்க. முன்னால் வந்து ஜெபிக்கும்படியா இந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. அவளை கூப்பிட்டு வந்தவங்க சொன்னாங்க, இந்த பாப்பாவுக்கு 12 வயது, அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிடையாது. 12 வயதுலேயே சுகர், ஹை சுகர், அதனால் காலையிலையும் மாலையிலையும் அவங்க சுகர் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் பாஸ்டர்ஸ்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டர் சகாயராஜ் அவர் சொல்லும் பொழுது சொன்னாங்க, 12 வயதை விட 5 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சுகர்னால இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக, கடந்த வார 2 வாரத்துக்கு முன்பதாக செய்தியில் பார்த்துருப்பீங்க, 2 வயது குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதாம். இப்போ வியாதிகள் பலவிதமாக வந்து கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட வியாதிகள், புது புது வியாதிகள் ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் சுகர்ன்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய பணக்காரங்க எங்கேயோ இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் காய்ச்சல் சளி மாதிரி எல்லாருக்கும் வியாதி, இந்த சுகர் வியாதி. கேன்சர் எங்கேயோ யாருக்கோ வெளிநாட்டு வியாதி மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருவுக்கு ஒருத்தங்களாவது அந்த கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். எலும்பு சம்பந்தமான வியாதிகள்,
நரம்பு சம்பந்தமான வியாதிகள், இரத்த சம்பந்தமான வியாதிகள், மூளை சம்பந்தமான வியாதிகள், கிட்னி சம்பந்தமான வியாதிகள், அநேகர் இந்த வியாதியினாலே மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருந்தால் நான் கூப்பிடுற நேரத்தில் இங்கே முன்னால் வந்து உங்களுடைய ஜெப காரியங்களை சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:35-36 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவ்விடத்திலிருந்த மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுகமானார்கள், சொஸ்தமானார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு சொன்னா அந்த 35 சொல்லியிருக்கிறதை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் சொல்லி அறிந்த உடனே வியாதி பிரச்சனையில இருக்கிறவங்களை யார் இயேசுவினுடைய அன்பை அறிந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க, இயேசு வருகிறாரு, சுகம், வியாதியோடு இருக்கிற நீங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அநேகர் போய் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆண்டவரை தொட்டாங்க, தொட்டவங்க எல்லாம் சுகமானார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், நம்மை சுற்றிலுமாய் அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இயேசுவின் அன்பை அறிந்து சுகமடைய வேண்டும். இந்த நாளில் ஒருவேளை பலவீனத்தோடு கூட வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பலவீனமான இடத்துல கைகளை வைத்து கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், கைகளை உயர்த்தி ஆமை மற்றவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். பலவீனமானவர்கள் உங்களுடைய பலவீனமான இடத்துல கைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமை நீங்கள் கேளுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லூக்கா 17:19 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஆமே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாச அறிக்கை தான் அற்புதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும் சொல்லி ஜோமனுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, வியாதி பலவீனமான ஆண்டவரே, இந்த இடத்துல உங்க கரத்தை வைங்க ஆண்டவரே, கரங்களை வைங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆமேன், ஆமே, சத்தமா கேளுங்க. நம்ம ஜெபம் பண்ற இந்த இடத்துல நடத்துறவங்க சத்தத்தை கேட்டு நீங்க ஜெபம் பண்ணுன்றது இல்ல, உங்க தேவை ஆண்டவர் இடத்துல இப்ப சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஆண்டவரே, வேதனை உள்ள சரீரத்தில், பலவீனமான சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, ஒருவேளை மூளை சம்பந்தமான வியாதிகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சிறுமூளைகள் பெருமூளையிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமே, நரம்பு மண்டலங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கண்கள் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும், இருதய சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே, இரத்த சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும், எலும்பு சம்பந்தமான வியாதிகள் மாறட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே, கிட்னி சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே, லிவர் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கை கால்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சுகமாக்குற வல்லமை. ஆமென், ஆமென். எலும்புகளுக்குள்ளே, தண்டு வடங்களுக்குள்ளே இயேசுவின் வல்லமை பாய்வதாக. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த நாளிலே சுகம் தருகிறார். நல்ல பெற்றுக்கொண்டவர்கள் கரங்களை தட்டி ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை ஆண்டவர் சுகமாக்குவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே கரங்களை அசைத்து நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தர் உயிருள்ள சாட்சியை கர்த்தர் நம்மை நிறுத்துவார். ஆமே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி பலவீனமாக இருக்கிறீங்களே, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரே, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து அற்புதம் செய்வாரா? இல்லை, நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து திருநெல்வேலி அங்கே ஏதோ ஒரு ஊழியர் இருக்குது, அங்கே பேரெல்லாம் சொல்லலை, அங்கே போனால் தான் சுகம் கிடைக்கும்னு நான் நினச்சேன், இங்கே கிடைக்குமா அப்படின்ச்சு.
விசுவாசத்தோடு எங்கு வந்து உட்கார்ந்தா நீங்க தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூரத்தில் இங்கிருந்து பஸ் பிடிச்சு போய் இல்லை ட்ரெயின் பிடிச்சு போய் அங்கிருந்து ஜெபம் பண்ணாதான் அற்புதம் கிடையாது. இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொன்னார். அந்த குஷ்ணரோகி ஆண்டவரை பார்த்து கேட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏசு நின்றார். அந்த வசனம் மத்தையில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இருக்கும். அந்த அவர் நின்றார், மனதுருகுனார், கையை வச்சார், சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இப்படி தவறான புரிதல், விடுதலைக்காக எங்கெங்கோ ஓடுகிற அநேக ஜனங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஏரியாவுக்கு விசிட் பண்ணுறதுக்காக போனால் ரோடெல்லாம் டிராஃபிக் ஜாம், லைனாக ஆட்களெல்லாம் குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, லைனாக நிற்கிறாங்க. நான் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி இவ்வளோ லைனாக எல்லோரும் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி வியாதி வருது, அதனால ஒரு பாடம் போடுறதுக்காக அங்கே பாடம் போடுற ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்காக நாங்கள் நிற்கிறோம். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடை தாண்டி அந்த பக்கம் அவ்வளோ கூட்டம் பாருங்கள். மக்களுக்கு சளி வந்துச்சுன்னு சொன்னால் அது ரெண்டு நாளில் போயிடும், இல்லைனா ஏதாவது ஒரு மருந்து கொடுத்துறோம். ஆனால் மக்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, பலவீனமானவர்கள் இதில் என்னன்னா கிறிஸ்தவர்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய கடந்த நாளில் என்கிட்ட கூட்டு வந்தாங்க, கூட்டு வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அந்த குழந்தையினுடைய கழுத்தில் ஒரு மூணு நாலு தாயத்தை தொங்குது, இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தனை தொங்குது. நான் கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு, எந்த வியாதியும் வரக்கூடாது. ஏங்க இத்தனத்தையும் கெட்டிருக்கிறீங்க, இன்னும் சளி பிடிச்சி தானே இருக்கு, வியாதி இருந்துட்டு தானே இருக்கு. இப்போ நம்பிக்கை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மூட நம்பிக்கை இருக்கிறது, எல்லாம் ஒழியணும். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரமுடைய அற்புதத்தின் கரம் ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு உணர்வை கத்தர் கொடுங்க. இயேசு என் கூட இருக்கிறான், அவர் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாமல் யாரோ ஒரு மனிதனை தேடி ஓடுகிறார்கள், ஏதோ ஒரு மந்திரவாதியை தேடி ஓடுகிறார்கள். இந்த நிலைமை மாறட்டு ஆண்டவரே, இந்த நிலைமை மாறட்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஓமுடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படட்டும். ஜனங்களுடைய கண்களை ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற இந்த கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜனங்கள் விடுதலை அடைய நாங்கள் செபிக்கிறோம், செபிக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு 9 அதிகாரம் ஆண்டவரே 14 வாசிக்கும் பொழுது பேதுருடைய மாமியினுடைய கையை தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவரே அவர்களுடைய வியாதிகள் நீங்கி சுகமடைந்தது போல, இன்றைக்கும் அந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையும் தைரியத்தையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளே தரும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் சுகம் தருகிறதற்காய், விசுவாசத்தின் நம்பிக்கையும் கர்த்தர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே கைகளை தட்டி நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறதுக்கு எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து கொண்டு இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் நீர் அங்கீகரித்து கொண்டு இருக்கிறதற்காய் ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு வழிகாட்டும்படிக்காக, எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம வந்து ஜெபிக்கிற பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜெபிங்க, ஒரு ஜெபக்குறிப்பை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் முழு மனசோடு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% பேர் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, 50% மற்றவர்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஜெபிக்க தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பார்கள். இவ்விதை தான் எல்லா ஜெப கூட்டங்களிலும் நடைபெறுகிற ஒரு காரியம். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பலருக்கு ஜெபிக்கணும்னு வருவாங்க, ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, தெரியாத சூழ்நிலை. பல வருடங்கள் சபைக்கு வந்து கொண்டு இருந்தால் கூட அவருடைய தனி ஜெபத்தில் ஒரு மணி நேரம், நீங்கள் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படி உட்கார்ந்துருந்தாங்கனாக்கா அவங்களுக்கான சரியாக ஜெபிக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த ஜெபத்தை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டியும் என்று சொல்லி சரியான முறையில் அவர்கள் அறிந்து கொள்ளாததுனால தான் அப்படி இருக்கிறது. ரோமர் 8:26 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நம்ம ஜெபிக்க தெரியாத பல சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுதுதான்
எப்படி ஜெபிக்கிறது, ஒரு காரியம் இந்த காரியத்திற்காக எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம், ஆனால் அதற்கு ஏற்றபடி எப்படி வேண்டிக் கொள்ளுகிறதுங்கிறது தெரியாத சூழ்நிலையில நமக்கு உதவி செய்யும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர்களப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துணை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் இந்த நாளிலும் கூட எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும்படிக்காக எல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிஷம் கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த ஜெபங்களில வந்து நாங்கள் ஜெபிக்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, என்னுடைய காரியங்களுக்காக நான் எப்படி செபிக்க வேண்டும், என்ன வந்து செபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர்களை நடத்தினாப்பா, நடத்தணும் ஆண்டவரே. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேவாவியானவர் தம்மை நமக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு எழுதின நிருபம் 1:5 இப்படியாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறது நோக்கமே தேவனிடத்திலிருந்து என்னுடைய காரியங்களுக்கு, என்னுடைய குறைவுகளுக்கு தேவன் தீர்வை தர வேண்டும், தேவனிடத்திலிருந்து அனுகூலமான பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம இந்த ஜெபத்துக்கு வருகிறோம், ஜெபத்துக்கு வருகிறோம். ஒவ்வொருவரும் என்னதான் எல்லாமே நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தா, ஆராய்ந்து பார்த்தா ஒருவருமே எந்த மனுஷனுமே எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவன் அல்ல. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படிக்காக தான் நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவனிடத்திலிருந்து நாம் அந்த அனுகூலமான பதிலை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தான் இந்த ஜெபத்திற்கு கூடி வருகிறோம். ஆனால் நம்ம ஜெபத்திற்கு வருகிற நாம் எதையாவது ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வேண்டுதல்களுக்கு ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். 1 Joan 5:14 சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை நாம் பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம ஜெபத்துக்கு வர்றோம்னா நம்ம நம்பிக்கை என்னன்னு சொன்னால், என் தேவனிடத்தில் போகிறோம், சர்வ அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் அந்த இடத்துல எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறார். அவரிடத்துல போய் என் குறைகளை நான் சொல்லும் பொழுது, என்னுடைய தேவைகளை அவரிடத்துல சொல்லும் பொழுது, என்னுடைய தேவைகளை சந்திக்க, என்னுடைய தேவைகளை, என்னுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவரால் கூடும் என்று சொல்லி நாம் அவர் மேல் கொண்டு வருகிற விசுவாசத்தின்படியாக தான், நம்பிக்கையின்படியாக தான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அப்படி நம்பிக்கையோடு கூட நம்முடைய செபங்களை தேவனிடத்தில்
நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க நம்முடைய தேவனாலே கூடும். ஆமீன். ஸ்தோத்திரம். ஏனென்றால் நமக்கு முதன்மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் இருந்த பொழுது, மனுஷனாக இருந்த பொழுது அவர் நமக்கு இப்படி ஜெபித்து தேவனிடத்திலிருந்து நம்மை பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நமக்கு கற்பித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் கடிதின நிருபம் 5:7 இப்படியாக வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்னதான் மற்றவர்கள் இடத்துல போய் என்னுடைய செபக்குறிப்புகளை எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம எந்த ஊழியக்காரர்களிடத்தில் எத்தனை ஊழியக்காரர்களிடத்தில் நம்ம போய் நம்முடைய செபக்குறிப்புகளை கொடுத்தாலும் கூட நம்ம போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அண்ட சராசரங்களை உருவாக்கிய தேவாதி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் உலகத்தில் வந்த பொழுதும் கூட அவர் மாமிசத்தில் இருந்தது நிமித்தமாக தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க ஒருவராலே கூடும் என்று சொன்னான். அது என் பிதாவினால மாத்திரம்தான் கூடும்னு சொல்லி அவரும் போய் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். அவரிடத்துல நம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் போய் ஏதோ ஊழியர்களிடத்தில் நான் ஜெபிக்க சொல்லி வந்துவிட்டேன், 40 ஜெபங்களிலே நான் வந்தேன், இந்த இடத்துல அமர்ந்திருந்தேன், கடைசியில் எனக்காக என்னுடைய குறைவுகளுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டாங்க, நான் போனேன், முன்னால் போய் ஜெபித்தோம், எல்லாரும் எனக்காக ஜெபித்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம சும்மா இருந்துட்டோம்னா ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம உன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். ஜெபம் என்பது கேட்பதும் பெற்றுக்கொள்வதுமே ஜெபம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். தேவனோடு கூட செய்கிற சம்பாஷணை செய்கிறது தான் ஜெபம். அந்த ஜெபத்தில் தேவனிடத்தில் நம்ம கேட்கிறதும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதும் தான் அந்த ஜெபத்தின் அடிப்படை என்று சொல்லி அவர் எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். அப்படியாக நம்முடைய ஜெபங்களுக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஜெபம் பதிலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டுமேயானால், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜெபங்கள் தடையில்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் பிரீதியாக எட்டப்பட வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்பிக்கிறது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கலாம். முதலாவது, நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்ட வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயானால், அந்த ஜெபத்திற்கு வருகிற நம்மிடத்தில் இந்த தேவன் எனக்கு நிச்சயமாக என் ஜெபங்களுக்கு பதில் தர முடியும் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் முழுவதுமாக 100% விசுவாசமுள்ளதாக இருக்கும் பொழுது தான் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 5:15 இப்படியாக சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை சுத்தமாக்கும் குணமாக்கும் என்று சொல்லி யாக்கோபு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 5:15 இப்படியாக எழுதியிருக்கிறார், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை அழைக்கிறோம், உங்கள் தேவையுள்ளவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி உங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் முன்னால் நின்று நம்ம ஜெபிக்கிறதுனால, சில வார்த்தைகளை சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுனால மாத்திரம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபத்திற்கு வருகிறவர்களும் விசுவாசிக்க வேண்டும், இந்த இடத்துல நான் போய் நின்று ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபக்குறிப்புகளை நான் சொல்லும் பொழுது இந்த சபையார் எல்லாரும் எனக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் எனக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி அவங்க எந்த அளவு விசுவாசத்தோடு இங்கே வந்து நிற்கிறாங்களோ அதுதான் அவர்களுக்கு பதிலை தரும். அதே போல் ஜெபிக்கிற ஊழியரும் கூட ஏதோ வந்து விட்டார், அவர்களுக்காக நான் சிலருக்கு முன்பாக ஏதோ 2 சொல்லி ஜெபத்தை முடித்து நான் அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்ல, நான் இந்த சகோதரிக்காக இந்த சகோதரனுக்காக நான் என் தேவனிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்கிற தேவன் இந்த சகோதரிக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார், ஜெயத்தை தருவார் என்று சொல்லி அவர் எந்த அளவிற்கு விசுவாசத்தோடு கைகளை வைத்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுது தான் அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை பிறக்கும், ஒரு ஜெயம் பிறக்கும். எனவே நம்முடைய ஜெபத்தில் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாக எந்த காரியத்தை குறித்து நம்ம தேவனிடத்தில் போகும் பொழுதும் இந்த காரியத்தில் வல்லமையுள்ள என் தேவனிடத்தில் சொல்ல போகிறேன், அவர் நிச்சயமாக இதற்கு பதிலை தர முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசம் உள்ளவர்களாக தேவனிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஜெயம் கிடைக்கும்.
ஆதாரமாக சாமுவேலின் புஸ்தகத்தில் அன்னாலை குறித்து நம்ம வாசிக்கலாம். மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ தன்னுடைய அவளுக்கு என்ன சொல்கிறது, அவளால் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், மனம் நொடிந்து போன சூழ்நிலையில், தேவ சமூகத்தில் ஒரு குழந்தையிலேயே என்று சொல்லி வருந்தி செபிக்கிறத பார்க்குறோம். செபித்து வரும்பொழுது அவள் செபத்தில் இந்த ஏழி வந்து அவளிடத்தில் விசாரிக்கிறாள், நீ என்ன குடித்து வெறித்திருக்கிறாயா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், ஐயா நான் குடித்து வெறித்திருக்கவில்லை, என்னுடைய மன கிளேசத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் நான் ஊற்றிவிட்டேன், தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 18வது வசனத்தில் சொல்கிறான், அந்த ஏழியின் இடத்துல சொல்லுகிறாள், சொல்லிவிட்டு என் மன கிளேசத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் நான் ஊற்றிவிட்டேன், என்னுடைய இருதயம் இப்படி இப்பொழுது அந்த பாரமெல்லாம் குறைந்து போய்விட்டது, என்னை விட்டு அந்த பாரம் அகன்று போய்விட்டது, என் தேவன் நிச்சயமாக எனக்கு ஏற்ற வேளையில் ஒரு குழந்தையை தருவார், என் நிந்தையை நீக்குவார் என்று சொல்லி அவள் விசுவாசித்தவளாய் சொல்லுகிறாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை, துக்கமுகமாயிருக்கவில்லை. இதுதாங்க அவள் விசுவாசம், நான் செபித்துட்டேன், என் தேவனிடத்தில் என் குறைவை சொல்லிவிட்டேன், என் நெருக்கத்தை சொல்லிவிட்டேன், நான் வந்த நோக்கத்தை என் தேவனிடத்தில் சொல்லிவிட்டேன், இனி அது அவர்பாடு, அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் எனக்கு ஒரு குறைவை குழந்தையை கொடுக்க முடியும், அவர் நிச்சயமாகவே என்னை ஆதரிக்க முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசித்ததுனால மறுபடியும் அந்த குறையை அவள் நினையாதிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம தேவ சமூகத்தில் செபிக்க வரும்பொழுது, அந்த முழு விசுவாசத்தோடு வரும்பொழுது தான் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வரும்பொழுதே அந்த விசுவாசத்தை நமக்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திர அனல் மூட்டி எழுப்பி கொண்டு வர வேண்டும், இன்றைக்கு நான் ஜெபத்துக்கு போகிறேன், இந்த 40 ஜெபங்களிலே நான் ஜெபிக்கும் பொழுது, நான் குறித்த காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபங்கள் முடிந்து நிச்சயமாகவே அதை நான் சுதந்தரித்து கொள்ளுவேன், அதற்கு எனக்கு என் தேவன் நிச்சயமாக பதில் தருவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் வரும்பொழுது நாம் தேவ சமூகத்தில் வைக்கிற எல்லா ஜெபங்களும் அங்கீகரிக்கப்படும். ஏற்ற வேளையில் நம்முடைய தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஏனென்றால் யாக்கோபு அதே நிருபத்தில் எழுதும் பொழுது 7வது வசனத்தில் 6:7 சொல்கிறார், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறதை பார்க்குறோம். வரும்பொழுது ஏதோ ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க, ஏதோ ஜெபிக்க கூப்பிட்டாங்க, நான் போனேன், காரியத்தை சொல்லிவிட்டேன், இது நடக்குமா நடக்காதா, இப்படி முறுமுறுக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு நம்ம தேவனிடத்தில் சொல்லியிருக்கிறோம். முழு விசுவாசத்தோடு அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிச்சுட்டு போவாங்க, போனோன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, தினம் ஜெபத்துக்கு போகிறோம், ஆனாலும் என்னுடைய பலவீனம் என்னை விட்டு நீங்கவில்லை, என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது, இப்படி மாறுபாடாக நாம் முறுமுறுக்கிறது நிமித்தமாக பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு போகிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம், நம்முடைய ஜெபத்தில் எவைகளெல்லாம் வைக்கிறோமோ அதை முழு நிச்சயமாக நாம் விசுவாசிப்போம், ஏற்ற வேளையில் தேவன் நமக்கு அதில் உதவி செய்வார், ஜெயத்தை தருவார். ரெண்டாவது காரியம், தேவனிடத்தில் ஜெபிக்க போகும் பொழுது சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் தாமதப்படலாம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம், உடனடியாக அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் பல நேரங்களில் நம் மாமிசத்தில் இருக்கிறதுனால சோர்ந்து போகிறது, அந்த சோர்வுகள் வரும். ஏன்னா நம்மை அறிந்தவர்கள் நம்முடைய சொந்தக்காரங்க கேட்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டே இருக்கிற ஓடிட்டே இருக்கிற, ஆனாலும் நீ என்ன நல்லா இருக்கிறியா, உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குதுன்னு மற்றவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு சோர்வு வந்து விடக்கூடும். என்ன அவங்க சொல்கிறதும் நியாயம் தானே, ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்ல பல நேரங்களில் நம்மை சோர்ந்து
ஆவியிலே சோர்வை உண்டாக்குகிறதுக்கு சோதனைக்காரன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய சதிகளை முறியடித்து நாம் தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நாம் சோர்ந்து போகாது செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாது ஆமென். அந்த கால தாமதத்தை குறித்து நாம் கவலைப்படாதவர்களாக தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தின்படியாக தொடர்ந்து ஓடுகிறவர்களாக உற்சாகத்தோடு ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மையை நாம் அறிந்திருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 அந்த சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதை குறித்து நாம் பல முறை அதை குறித்து பல செய்திகளை கேட்டிருப்போம். நியாயமில்லாத ஒரு நியாயாதிபதி அவனிடத்தில் தொடர்ந்து அந்த ஸ்திரீயானவள் போய் அவனை அலைக்கழித்து தனக்கு நியாயம் செய்யும்படிக்காக கேட்கிறாள். அவன் கடைசியில் சலித்து போனவனாக இவள் இனி என்னிடத்துல வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. அவனுடைய எண்ணம் வந்து எப்படி ஆகிலும் பாவம் விதவையா இருக்கிறாள், இவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பலை. இவள் என்னை வந்து அலைக்கழிக்காதபடிக்கு அலட்டாதபடிக்கு இவளுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி முற்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீதியுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அன்றைக்கு அறிந்து நம்முடைய விசுவாசத்தின் உறுதியை தெரிந்து கொண்டு நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரீ குறித்து நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:15 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 15:15 நாம் வாசிக்கிறோம். ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மகள் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு சோர்ந்து போகிறத வியாதிப்பட்டு இருக்கிறது அவளுக்கு எப்படி ஆகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர் தேவனிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்கிறா, ஐயா என் மகள் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி தொடர்ந்து அவரை ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காது கேளாதவரை போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். சீஷர்களெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா அவள் நம்மை அலட்டாதபடிக்கு அவளுக்கு ஏதாவது செய்யும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நம்ம பாணியில் சொல்லணும்னா நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா, சீப்போ நாயே நான் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பாஷையில் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு, 26 பார்க்கலாம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்லி அவளை தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய நம்ம நினைக்கலாம், என்ன ஆண்டவர் கூட இப்படி நம்மை தள்ளிவிடுவாரா என்று சொல்லி அங்கே அவளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஒருவேளை நம்மளாக இருந்தால் என்ன செய்ய முடியும், நினச்சி பாருங்க. போங்கய்யா, நீ இல்லாட்டி இன்னொரு டாக்டர், நம்ம இன்றைக்கி அப்படி தான் டாக்டர்கிட்ட போகும்பொழுது போகிறோம். ஆனால் அவள் தொடர்ந்து தேவனிடத்தில் அவள் சொல்லுகிறாள், ஐயா இந்த மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவளுடைய விசுவாசம் என்ன நடந்தது, அப்படி போ நாயே, நாய்க்கு ஒப்பனையாக அவள் துரத்தப்பட்ட சூழ்நிலையிலும் அவளுடைய விடாப்படியான சோர்ந்து போகாதபடிக்கு விடாப்படியாக தேவனிடத்தில் செபித்தது நிமித்தமாக தன்னுடைய மகளுக்கு குணத்தை பெற்றுக்கொள்கிறார். தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், உறவினர்களுடைய ஏச்சுகள், நண்பர்களுடைய பரியாசங்கள், இவைகளின் மத்தியில் நம்முடைய விண்ணப்பங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது, நம்முடைய ஜெபங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை நம்ம ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனவே நம்முடைய ஜெபத்தில் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு பலன் தரணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய பரியாசங்களை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் ஊக்கமாக ஜெபிக்கிற பொழுது ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். நம்ம கேட்குற அந்த ஜெயத்திற்கு அந்த பதிலுக்கு எப்போ நீங்களும் நானும் தகுதி ஆகிறோமோ
நம்ம தேவனிடத்தில் கேட்கிற அந்த விண்ணப்பத்திற்கு பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்களும் நானும் எப்போ தகுதியாகிறோமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை, கடந்த காலங்களில் இந்த கோவிட் டயத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வையுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள் இடத்துல கேட்கறத வாட்ஸ்அப்பில் வந்திருப்போம். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கேட்கறதுங்கிறதுக்காக அதுக்கு திருமணம் வைத்து விட மாட்டோம். டிரைவிங் லைசன்ஸ் இப்போ எடுக்க போகிறோம், பத்து நாள் நம்ம போய் ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆர்டிஓ வந்து, ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து நம்மளை பரிசோதித்து இது இவன் வண்டி ஓட்டுறதுக்கு தகுதியுள்ளவர்கள், அதற்கேற்ற திறமைகள் இவர்களுக்கு இருக்கிறது, சகல விதிகளையும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க நம்மளை நமக்கு ட்ரையல் கொடுத்து நம்மை பரீட்சை பார்த்து நம்மை சோதித்த பின்பாக தான் அந்த லைசன்ஸ் நமக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. பலர் 20 நாள் 25 நாள் ட்ரைனிங் போவாங்க, ஆனால் சில நேரத்தில் அந்த ஆர்டிஓ செக்கிங்கில் வந்து அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்ம எந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் பெற்று கேட்டுக்கொண்டு அநேக நாள் செபித்து கொண்டு இருந்தால் கூட அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம எப்பொழுது தகுதியாகிறோமோ தகுதிப்படுகிறோமோ அந்த நேரத்தில் தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார். அது வரைக்கும் நம்ம சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் தேவனிடத்தில் செபிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுது நமக்கு தேவன் ஜெயம் தருவார். யாக்கோபு 5:16 சொல்லுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி ஊக்கமுள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கிற பொழுது, சோர்ந்து போகாத ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் ஏற்ற வேளையில் பதில் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர்களாய் எப்பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வராக. தொடர்ந்து இன்னும் சில காரியங்கள் தியானித்திருந்தாலும் நேரம் கருதி அந்த காரியத்தை மாத்திரம், தலைப்பை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி ஜெபத்துக்கு கடந்து போவோம். மூன்றாவதாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீஷர்களுக்கு அதை கற்பித்ததை பார்க்கிறோம். நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் விழுந்து விடாதபடிக்கு, நாம் சோதனையிலே விழுந்து விடாதபடிக்கு, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படிக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் மாமிசத்தில் இருக்கிறோம். நம்முடைய மாமிசம் பலவீனமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நம்முடைய மாமிசம் பலவீனமானது. ஆவியிலே நமக்கு எவ்வளவு உற்சாகம் இருந்தாலும் நம்முடைய மாமிசம் பலவீனமானது. ஆனவே எனவே அந்த மாமிசத்தின் கிரியைகளை மாமிசத்திலே சோதிக்க சாத்தான் முதலாவது நமக்கு சோதனை வைக்கிறதே நம்முடைய மாமிசத்தில் தான் வைப்பான், மாமிசத்தில் தான் வைப்பான். நீங்கள் நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க தான், ஜெபத்தில் கடந்து செல்லும் பொழுது தான் சில சரீர கோளாறுகள் வரும்பொழுதும் சோர்ந்து போவோம், அந்த நேரத்தில் தான் சோர்ந்து போவோம். ஆனால் சோராமல் விசுவாசத்தோடு நாம் அந்த மாமிசத்தை எதிர்த்து, மாம்சத்தின் கிரியைகளை எதிர்த்து, மாம்சத்தில் சோதனை கொண்டு வருகிற சத்ருவை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும் என்ற, ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்திலும் நம் உறுதியாக தேவனிடத்தில் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஏற்ற வேளையில் நிச்சயமாக பதில் தருவார். ஹல்லேலூயா. ஜெயத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்த முதலில் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பின்பாக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுதும் முதலாவது சாத்தான் அவருடைய மாமிசத்திலே தான் ஜெப பலவீனத்தை சோதிக்கும்படிக்காக கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி நம்முடைய மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்ளுகிறதுக்கு, பலவீனங்களை மேற்கொள்ளுகிறதுக்கு தேவ ஆவியானவரான உதவி செய்வராக. தொடர்ந்து நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். விசுவாசம் உள்ளவர்களாய் அவன் சோர்ந்து போகாமல் ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து நாம் எல்லா ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டு ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படிக்காக. அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இறுதி ஜெபத்தை நம்மத்தில பிரதர் ஆபிரகாம் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். கர்த்தர் நம்முடைய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் இப்பொழுதும் கூட நாம் கடைசியாக ஜெபிக்க இருக்கிறோம். சபையார் யாவரும் கண்களை மூடி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம் மனதிலே வைத்து, நாம் என்ன நோக்கத்தோடு இன்று இந்த சபையில் நாம் நோக்கி வந்தோமோ அந்த நோக்கத்தை அது அவர் நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இப்படிப்பட்டதான ஆண்டவரே, 40 நாள் உபவாச ஜெபம் செய்ய வேண்டுமென்று நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே
எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே அந்த ஜபத்தை எங்களுக்கு மாதிரியாக வைத்தீரே. அதுபோல் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய சபையில் ஆண்டவரே இந்த ஜபத்தை ஏற்படுத்திருக்க இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை இந்த கல்வாரி சபையில் அங்கத்தினர்களாக ஆண்டவரே நீர் அமர்த்தி ஆண்டவரே ஏற்படுத்தி உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவோ ஆண்டவரே இந்த நேரத்தில் என் நோக்கத்தோடு நாங்கள் ஆண்டவரே இன்று நாங்கள் இந்த சபைக்கு வந்தோமோ அந்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறத்தக்கதாக நீர் கிருபையாக இறங்க வேணுமாய் துதிக்கிறோம் சாமி ஆண்டவரே. எங்களுடைய சபை தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவர். விசேஷமாக எங்களுடைய ஆலய விஸ்தரிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அதை நீர் கண்டிப்பாக செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஜெபித்திருக்கிறோம் சாமி. அதை நிறைவேற்றும்படி இந்த ஆலயத்தை ஆண்டவரை விஸ்தரிக்கும்படி உம்முடைய திட்டத்தின்படி கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஆலய இடத்தை ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தாவே எங்களுக்கு கிருபதாரம் சாமி ஆண்டவரே. இந்த கேஎஸ் நகரில் இருக்கிற எல்லா அந்த பிரச்சனைகளையும் நீக்கி போடுங்க தாவே சோதனை ஆண்டவரே. மைமினால் நிரப்புங்க தாவே ஆண்டவரே. இதோ ஆண்டவரே சிஎம்பி ஆண்டவரே கல்வாரி மெமோரியல் பார்க்கில் நாங்கள் செய்திருக்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபையாக இறங்க வேணுமாய் துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இன்று கூட கத்தாவே இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்க என்ன நோக்கத்தோடு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக இந்த சபையில் வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு தாவே அந்த தேவையை நீர் பூர்த்தி செய்யும்படி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோங்க தாவே. எங்களுடைய விசுவாசத்தை நீர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தாவே பெருக பண்ண வேணுமாய் துதிக்கிற சாமி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை பின்பற்றிக்க தாவே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தாவே நாங்கள் வெற்றி பெறும்படி தாவே எங்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும், எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு கூட கிட்டி கிட்டி சேர எங்களுக்கு கிருபதாரும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் எடுக்கலாம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சவாலையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ.